ஓம் நமஃ சந்தோஷமான நாள். ரவி, சேகர், ராமர், லட்சுமணர் மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நெஞ்சில போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையையும் சந்தோஷத்தையும் சம்பாதிச்சு கொடுத்தீங்க. கோமதி, நம்ம ரவிக்கு சென்னையிலேயே பெரிய ஆஸ்பத்திரியில நல்ல உத்தியோகம் கிடைச்சு போச்சு. நம்ம சேகர் கண் வைத்தியத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அரசாங்கமே அமெரிக்காவுக்கு அனுப்புது. ஒரு தந்தைக்கு குழந்தைகள் இதை விட பெரிய மதிப்பை எப்படி சம்பாதிச்சு கொடுக்க முடியும்? ஐயா, பெத்த பிள்ளையை போல நினைச்சு எவ்வளவு பெருமையா பேசுறீங்க. ஆதரவற்ற அனாதையா கிடந்த என்னை எடுத்து வளர்த்து ஒரு ஆளா கேட்டீங்க. இதுக்கு நல்ல நன்றி தெரிவிக்கிறேன். அனாதைன்னு சொல்லாதப்பா. அப்படி பார்க்க போனா சேகர் கூட அவனை பெத்த தகப்பன் எங்க அண்ணன் இருந்து ஒரு அனாதை போல எப்படியோ அவனும் உனக்கு வந்துட்டான். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நீ அமெரிக்காவுக்கு போய் வந்த உடனே உங்க ரெண்டு பேருக்கும் பாலும் பழமும் கிடைக்க வழி பண்ணிட்டோம்னா எங்களுக்கு எவ்வளவோ ஆனந்தமா இருக்கு. பெரிய வேலை படிப்புன்னு போறீங்களேன்னு சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயத்துல உங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சு இருக்கணுமேன்னு சங்கடமாவும் இருக்கு. ஆமாம்மா, சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே விளையாடிக்கிட்டு இருந்து இப்ப ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல பிரிய போறோமேன்னு எனக்கும் கவலையாத்தான் இருக்கு. ஆமாமா, உனக்கு எப்பவுமே எங்க கூட போட்டிதானே. பெரிய டாக்டர் ஆகி ஜனங்களுக்கு சேவை செய்ய போறோமேன்னு பெருமைப்பட்டுக்காதீங்க. நானும் ரெட் கிராஸ்ல சேர்ந்திருக்கேன். எப்ப வேணும்னாலும் உங்க மாதிரி நானும் போய் சேவை செய்ய முடியும். வேண்டாமா, நீ வர கிளம்பிடாத. இந்தாங்க உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பிரசன்டேஷன். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஐயா. பெரிய அப்பா சொல்லிட்டு வந்தோம்.
பெரிய என்ன இது? இதுவா உங்களுக்காக ஒரு விசேஷ பூஜை பண்ணேன், உடனே இவனுக்கு குருபம் வந்துருச்சேன். எப்போ இவனுக்கு இதே ரூபம் தான். பெரியா நாங்க புறப்பட்டோம், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். என் அப்பன் ஆஞ்சநேயன் கிருபையினால நீ உத்தியோகத்தில் அழியாத புகழ் அடையணும், உன் படிப்பு முடித்து அடையணும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆமா உங்க அப்பா கிட்ட சொன்னியோ? இல்ல மாமா. எதுக்கு அங்க போகணும்னு? அப்படி சொல்லாதே, என்ன இருந்தாலும் உன்னை பெத்தவன் இல்ல, கடல் கடந்து போற ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ, நான் கூட வரேன். நீங்க ஏன் பெரியா அங்க போனதான் உங்களை கண்டா இருந்தாலும் சீர் வரேன். சீரட்டும் சீரட்டும். ஹனுமான் போற காரியம் ஜெயமாகணும். இந்த முதல் நீ கடலை தின்னு வாங்கடா, பயமா இருக்கு. கர்நாடகையை சுத்தறதுக்கும் ஊரை ஏமாத்துறதுக்குமே நேரம் சரியா இருக்குது. வீட்டுல காப்படி அரிசிக்கு வழியே காணும். ஏமா அப்படி கரைச்சு கொட்டுற, அப்புறம் நீ தானே அவருக்கு வாங்கி கட்டிக்கிற. ஆமாண்டி, பின்ன உங்க அப்பனை கட்டிக்கிட்டதுக்கு பட்டு புடவையா வாங்கி கட்டிக்க முடியும்? ஏண்டி என் வயிற்றுல கலப்புற பையன் படிச்சு பட்டம் தர போறான், அவனை போய் வழி அனுப்புறது இல்லாம வரட்டு வாரத்துல மாத்திரம் குறைச்சல் இல்ல. பொம்பளைங்க வாயிலிருந்து இவ்வளவு ஓவரா வார்த்தைகள் வரக்கூடாது, ஒத்துக்க மாட்டேன். வரட்டு இருப்பான் வரட்டு. அவங்கிட்ட பணம் இருந்தா அவங்கிட்ட இருக்கடி, எனக்கு என்னடி? அதுக்கு நான் அவங்கிட்ட போய் நின்னுகிட்டு இன்னைக்கு சொல்றியா? ருஸ்தும் சிங்கம் ரோசஸ்தான் வலிவு இருக்குடி, கையில தொழில் இருக்குடி. இந்த மாதிரியா உன் தொழில பத்தி வெளியில சொல்லாத, வெக்க தேடு. என்னமோ உன் தங்கச்சி கோமதியம்மா, நம்ம குலதெய்வ மாதிரி பையனை படிக்க வைக்கிறாங்கிற விசுவாசம் இல்லாம ஏன் நந்தி கேட்ட தனமா பேசுற? ஆமாப்பா, இந்த பிழப்பு பிழைக்கிறத விட எங்கயாவது விறகு பிறந்து பிழைக்கலாம். நீ அம்மாவளான்னு கேக்குற, பொழக்கிற வேலைக்கு என்ன போஸ்ட் தான் இருக்க? நாட்டுல கட்சி கட்சி பிளவு, நாட்டுக்கு நாடு பிளவு. இதை நாகார போய் பிளக்கணுமா? வேணா ஒண்ணு செய்யறேன், என் பொழைப்ப கெடுத்து தந்த வீட்டு வாசல்ல என்ன காலடி வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அந்த குடிமி சாமியார் பய, அவ வண்டைய ஒண்ணு பொல பொலன்னு பொழக்கிறேன். உனக்கு வயசு பத்தாவதா வெட்டி பயல நாக்கி அடைச்சி பேசு. பையா குருவி கூடு குடிமி சாமியாரே, நீ எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா தீட்டு பட்டுருன்னு சொல்லுவியா? இப்ப எப்படி வந்த? உன் குப்பவாய மூடுற, குப்பையில குண்டு மணி முளைச்ச மாதிரி சேகர் உனக்கு மானா வந்து பிறந்த கர்மம் கர்மம். மருதாயி சொல்லிட்டு போறதுக்காக சேகரை கூட்டு வந்திருக்கேன். சேகர் வாடா. அம்மா சேகரா. அண்ணே தங்கச்சி. என்னப்பா டாக்டர் உடம்பு எப்படி இருக்கு? என்னப்பா நீங்க அண்ணன் அமெரிக்காவுக்கு போகுது இப்ப போய்? என்னமோ அமெரிக்காவுக்கு போயிட்டா பெரிய மனுஷனாக்கு வெளிச்சாட்சி இருக்கிறவன் பூரா போகத்தான் செய்வான். நரி குறவனுங்க ஊசி வியாபாரம் பண்ற மாதிரி இவனுங்க ஒரு ஏழு எட்டு ஊசியை வச்சுக்கிட்டு ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. பட பட குரங்கு முஞ்சு பல நாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சானே தவிர குரங்கு கடிக்கு இன்னும் ஒரு பயலும் கண்டுபிடிக்கல. பயப்படாத, சித்த வைத்திய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல லேட்டியம் கொடுத்து சரிப்படுத்துறாங்க, போய் நல்ல போ. தெரியுமடா உன் ஆராய்ச்சி. பாவம் அந்த சிந்தாமணி வைத்தியம் புள்ள ஒரு ஏமாளி, அவனுக்கு லேகியம் அரைக்கிறேன் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பய தலையில் நீ மிளகா அரைக்க மிளகா அரைக்கிறனி பார்த்தேங்க போய. பெரியம்மா இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அம்மா தங்கச்சி நான் வர்றேன். எப்பயா அமெரிக்கா போய் ஜம்முன்னு போடுறா, படிக்கிறது எப்படியா போனாலும் பரவாயில்ல, நல்லா செலவு பண்றா. எங்க வீட்டு பணத்தை எவ்வளோ திங்களா அந்த மாதிரி குரங்கெல்லாம் வளர்க்குறான் வீட்டில் வச்சுக்கிட்டு நல்லா செலவு பண்ணு. ஆனால் வரும்போது சில பேர் கையில் ஒன்று எழுத்துன்னு வந்துடுறாங்கடா, அது மாதிரி எழுத்துன்னு வந்துடாது, தனியாகவே வா. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாவு, நான் சம்பந்தி ஆகுறேன், அப்புறம் உங்களை கவனிக்கிறேன். கர்மம் கர்மம். மறுதாய் வர்றேம்மா. டே உன் பையன் படிப்புக்கு மரியாதை போடுறான். நானும் படித்தேன், நான் என் படிப்புக்கு மரியாதை கொடுக்க படிக்கலையா? போடா துண்டு பீடி போயா, யாரு நகர்லயே வளர்ந்து கொழு கொழு கொழுமா வர்ற போட. ஹலோ டாக்டர் ரவி, வெல்கம் டு யூ. மீட் டாக்டர் பாலகிருஷ்ணன், டாக்டர் சீனிவாசன், டாக்டர் தங்கவேலு, டாக்டர் திருமலை, டாக்டர் மஞ்சு பாஷன். அமெரிக்காவில் நீங்க புத்துநோய் பற்றி பேசினதையெல்லாம் ஒண்ணு விடாம நான் படிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய மேதையோட நாங்களும் வேலை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறோம் டாக்டர். ஆமா டாக்டர் ரவி, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு இது ஒரு பெருமை. வாங்க அப்படி வார்டு சுத்தி பார்த்து போறோம். சாந்தி டாக்டர்,
இன்னையில இருந்து உன்னை கேன்சர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு நர்ஸா போட்டிருக்கேன். எஸ் டாக்டர். I'm very sorry. Doesn't matter, don't worry. கோபால் தெரப்பி கொடுத்தோம், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. வெரி குட், வெரி குட். சாமி சாமி, என் பிள்ளையை காப்பாத்துங்க சாமி, ரத்த ரத்தமா வாங்கி எடுக்கிறேன் சாமி. வாங்கி போகும். நாம் வியாதியோட போராடலாம், ஆனா விதியோட போராட முடியுமா? டாக்டர், என் மகனாலதான் என் குடும்பமே வாழணும். அவனை காப்பாத்துங்கன்னு என் காலை பிடிச்சு அழுத அந்த தாயினுடைய கண்ணீரை துடைக்க முடியாம போயிடுச்சு. என்ன செய்யலாம்? உலகத்திலேயே இந்த ஒரே ஒரு வியாதிக்கு தான் நிரந்தரமான குணத்திற்கு வெளியே இல்லாம இருக்கிறது. டாக்டர், இனி இந்த நிலைமையை நீடிக்க விட மாட்டேன். இரவு பகலா பாடுபட்டு இந்த புற்றுநோய்க்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சே தீரு. அதுதான் என் லட்சியம். அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ண போறேன் டாக்டர். குட் ரவி, வெரி குட். உங்க வைராக்கியத்திற்கும் லட்சியத்திற்கும் என்னென்ன உதவி தேவையோ அதெல்லாம் நான் செய்ய தயாராயிருக்கேன். தேங்க்யூ டாக்டர். இதுல நான் அடைய போற வெற்றி என் தாய் நாட்டுக்கு, என்னை வளர்த்த ஆளாக்கிய பெரியவருக்கு. என்னமோ நீ பெரிய கலெக்டர் ஆபீஸ் வேலை பாக்குற மாதிரி உனக்கு தினம் சோறு தூக்கிட்டு வர ஒரு ஆள் வேறையா? எங்க அந்த தேவாங்க பையா? ஆயிரம் ஆயிரமா அவங்கிட்ட இருந்து கரைச்சிட்ட, இனிமேலாவது அவனை ஆளை விடு. அவங்க அப்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் ஐயா. உனக்கு ஏண்டு இந்த பேச்செல்லாம்? ஏதோ பெரிய தொல்லையா போச்சு இவளோட நமக்கு. என்னடி அவங்க அப்ப அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டான்? கேக்குற அழுகுன கீரை எல்லாம் அரைச்சி லேக்கியமா வித்து 5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டான். பணம் எல்லாம் ஒரு இடத்துல போய் முடங்கி இருக்க கூடாது. எல்லாருக்கும் பரவி ஒவ்வொருத்தருக்கும் வரணும். பார் பார், பணம் என்னென்ன செய்து பார். அரைச்சுக்கிட்டு இருக்கு, அங்க ரசமாக இறக்குது. எல்லாம் பொது நல்ல வேலையில இறங்கி இருக்கிறேன். நானு எங்க இருந்து இந்த ஏமாளி பசங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து சிக்கனாங்களா? எக்கடை கட்டு தொலை. யார அத்தை ஏமாறி சொல்லிட்டு போறாங்க? உன்னதான் ரூபாய் 1000 ரூபாய் இருக்கு. அவ்வளவுதான் இங்க இருக்கு பணம். பெங்களூர்ல இருக்கு. அது சரி, நீ கையெழுத்து மட்டும் போடுற, நான் கணக்கெல்லாம் பார்த்துக்கிறேன். இப்பவே போட்டு தந்துட்டுமா போறதுக்கும்? இல்ல சார். Thank you.
உங்க வியாதி குணமாயிடுச்சு, நீங்க ஊருக்கு போகலாம். எல்லாம் உன்னுடைய அன்பான சேவையினாலதாம்மா. பெத்த மகன் மாதிரி கொஞ்சம் கூட அசூச பார்க்காம ராத்திரி பகலா கண்ணு முடிச்சுட்டு இருந்து என் உடம்பு குணப்படுத்திட்டு உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேம்மா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு குணமானதே போதும். ஆமா, உங்க சித்தப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம். அல்ல, உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாம்மா. நீ சௌக்கியமா சந்தோஷமா வாழ்வு, நான் சொல்றேன் பாரு. அம்மா மருந்து வேண்டாம்மா. குடி. ஐயோ, ஒரே கசப்பு. என்ன மருந்து கசக்காம சர்பத் மாதிரி இனிக்கு நான் நினைச்சேன். குடியா, நீ போம்மா, நீ போ. அம்மா, நீங்க அந்த நர்ஸ் சாந்தி அம்மா வர சொல்லுங்க, அவங்க வந்தா தான் அவன் மருந்து குடிப்பான். அதெல்லாம் ஒருத்தர் வர மாட்டாங்க. வேண்டாம். அன்பான பேச்சும் கனிவும் கசப்பா இருக்கிற மருந்தை கூட இனிப்பா செய்து கொடுங்க. ஆமாங்க டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல்லயே நோயாளிகளை பெற்ற தாயை போல கவனிக்கிற ஒரே நர்ஸ் அந்த பொண்ணு சாந்தி தான் டாக்டர். சாந்தியோட அம்மா எங்க அண்ணி தங்க விக்கிரகம் மாதிரி ரெட்ட குழந்தைய பெத்துட்டு கண்ணை மூடிட்டாங்க. அதே கவலையில எங்க அண்ணனை இறந்துட்டாரு. ஓ, சாந்திக்கு ஒரு சிஸ்டர் இருக்களா? ஆமா டாக்டர், சிலோன்ல எங்க அத்தை வீட்டுல இருக்க. அந்த பொண்ணு நல்ல வசதியா தான் இருக்கு. லாந்தம் குடிச்சு சூதாடி எங்க அண்ணன் சேர்த்து வச்சிருந்த சொத்தெல்லாம் பாழாக்கிட்டு சீரு சிறப்புமா வாழ வேண்டிய சாந்தி இன்னைக்கு வேலை செய்து பிழைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அத உத்தேசம் பண்ணியாவது இனிமே இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுடணும், இல்லாட்டி ரொம்ப ஆபத்து. தெரியுமா? சரி, குடிக்க கூடாது. அல்லாஹ் உனக்கு எல்லா நன்மையும் உண்டாக்குவார் மகளே. ஏராளமான சொத்து இருந்தும் ஒரு நாதியும் இல்லாத எனக்கு நீ செய்த சேவையை நான் ஆயுள் புறாவும் மறக்க மாட்டேன். அன்பளிப்பா வச்சுக்க. ஐயோ வேண்டாங்க, நான் என் கடமையை தான் செய்யறேன். சட்டப்படி பணம் வாங்குறதும் கொடுக்கறதும் குற்றம். நான் சட்டம் தெரியாதவன் இல்லம்மா. நீ வேற ஒண்ணும் வித்தியாசமா நினைக்காத. ஒரு தகப்பன் தன் மகளுக்கு கொடுக்கற மாதிரி கொடுக்கறேன், மறுக்காம வாங்கிக்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கொடுக்கறத விட இந்த ஆஸ்பத்திரிக்கு தர்மமா கொடுத்துடுங்க. சாந்தி, நான் காலையில டெஸ்ட் பண்ண கேஸ் ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கு. அந்த பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எடுத்து படி. நான் இப்ப ரிசர்ச் பண்ற ட்ரக் யூஸ் பண்ணலாம் பார்த்தோம். நம்பர் 608 தானே? ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன், எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்தாச்சு. போன்மேரோ ரிப்போர்ட் நார்மலா இருக்கு. இதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும்? இது புது ட்ரக் ஆச்சு, நான் இப்பதானே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். லேப் ரிப்போர்ட் பார்த்ததுல இதுவும் நைட்ரஜன் மஸ்டர்ட் குரூப்பா தான் இருக்கும். சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் மெடிக்கல் காலேஜ்ல 4 வருஷம் படிச்சிருக்கேன் டாக்டர். வசதி இல்லாமே மேல படிக்க முடியாம நிறுத்திட்டேன். புத்துணர்வு ஆராய்ச்சியில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சிருக்கேன், நோட்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன்.
ஒரு டாக்டருக்கு தெரிய வேண்டியது அவ்வளவு உனக்கு தெரிஞ்சிருக்கே. 4 வருஷம் படிக்க வச்ச உங்க சித்தப்பா இன்னும் 1 வருஷம் படிக்க வச்சிருந்தா நீ பெரிய டாக்டர் ஆயிருப்ப. கெடுதல்லையும் ஒரு நன்மை இருக்கு. என்ன டாக்டர்? இந்த நர்ஸ் தொழிலுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு ரத்னம் கிடைச்சிருக்கு இல்லையா? தேங்க்யூ டாக்டர். அடடி மணி 2 ஆகி போச்சு, புறப்படலாம். சரி டாக்டர். சாந்தி, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நீ தனியாவ போவ? Shall I drop you in my car if you don't mind? Thank you. யாரும் இல்லாத அனாதியா சாந்தியை விட்டுட்டு போறேன் டாக்டர். நீங்க தான் அவளுக்கு பொறுப்பா இருந்து ஒரு வழி செய்யணும். உங்க கால விழுந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு சொல்லலாமா? சொல்லுங்க. மேடம் கியூரிய பத்தி உனக்கு தெரியுமா? படிச்சிருக்கேன். ஒரே தொழில் ஆர்வம் உள்ளவங்க கணவனும் மனைவியுமா சேர்ந்ததுனால தான் மேடம் கியூரியனுடைய லட்சிய வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமா அமைஞ்சது இல்லையா? ஆமா. சாந்தி, நானும் ஒரு பெரிய லட்சிய சபதம் எடுத்திருக்கிறது உனக்கு தெரியும். கடமையே உருவான நீ என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு துணையா இருந்தீன்னா நிச்சயம் என்னுடைய லட்சிய வெற்றி அடையும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் இங்கே, நீங்க எங்கே? நீங்க பெரிய டாக்டர், நான் ஒரு அனாதை. நானும் அனாதை தான், ஆனா அதிர்ஷ்டக்காரன். என்னை வளர்த்த பெரியவர் தான் எனக்கு தெய்வம். நாளைக்கே நான் மதுரைக்கு போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவருடைய அனுமதியோட என்ன, உனக்கு சம்மதம் தானே? ஐயா, அண்ணா வந்திருக்காங்க. ஐயா, ஐயா, அண்ணா வந்திருக்காங்க. நல்லா இருக்கும். ஜெய் மாரதி, ஜெய் ஆந்திரம். உட்காருங்க அண்ணே, அண்ணே உட்காருங்க, உட்காருங்க அண்ணே. கதவு கதவு மாதிரி நிற்கிறேன், உட்காருங்க. ரவி ஐயா, ரவி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆமா நளினி கல்யாணம். அது கல்யாண சம்பந்தமா உனக்கு லெட்டர் எழுதி உன்னுடைய சம்மதத்தையும் பெறலான்னு தான் இருந்தேன். இதுல என்ன கேட்க வேண்டியது என்ன இருக்கு? பெரியவங்க பார்த்து எப்படி முடிவு செஞ்சாலும் சரி, உங்க வார்த்தைக்கு மீறி நான் என்ன சொல்ல போறேன்? அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. அதனாலதான் உன்னை கேளாமலே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லிட்டேன். ஐயா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனாலதான் உங்களை கூட கேட்காம நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன? என் கல்யாண விஷயமா? உன் கல்யாண விஷயமா? ஆமா ஐயா, ஒரு அநாத பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டல தான் நர்ஸா வேலை பாக்குறான். ரொம்ப தங்கமான குணம், பெண் குலத்துக்கே பெருமை தரக்கூடிய பொறுமை, தியாகம் அத்தனை அவகிட்ட நிறைஞ்சிருக்கு. என்னுடைய தொழிலுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பான். பாவம், அவளுக்கு ஆதரவா இருந்த அவளுடைய சித்தப்பா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டாரு. நானே அவளை கல்யாணம் செய்துக்கிறதா அவகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறேன். Thank you.
அம்மா சரி ஐயா ஐயா நீங்களும் கண்ணீர் விடுறீங்க சஞ்சீவி இதெல்லாம் இது எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி என்ன புரியும் உங்களுக்கு நளினிக்கும் தை மாசம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பேசினா எப்படி இல்லப்பா திடீர்னு எங்க தலை மேல கலப்பிடி போட்டுட்டு நாங்க நினைச்சதே இல்லை எங்க வார்த்தை நீ சட்ட மாட்டேன்னு நினைச்சல்லவா எல்லாம் ஏற்பாட்டையும் பண்ணும் வீணாக்கிட்டீங்க எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டேன் ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருக்கு கைமாறு செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு உதவி செய்த உங்களுடைய ஆசை நிராசையா போகக்கூடாது உங்க விருப்பப்படியே கல்யாணம் நடக்கட்டும் சரி சரி உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுக்கு நீ வரக்கூடாது நான் உனக்கு செய்த உதவிக்கு பதிலாக நீ நளினி கல்யாணம் செய்துதான் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு தெரியும் என் ரவி எப்போதுமே தவறு செய்ய மாட்டான் நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையினால ஏற்பட்ட தவறு இது பரவாயில்ல நீ படிச்சு பட்டம் பெற்று தொழில முதலடி எடுத்து வச்சிருக்கிறோதே வாழ்க்கையின் ஆரம்பமே உனக்கு ஏமாற்றம் வரக்கூடாது ஐயா சரி நளினிக்கு நாங்க இருக்கிறோம் பணம் இருக்கு படிப்பு இருக்கு அழகு இருக்கு அந்தஸ்து இருக்கு அதனால அவ காரியம் எப்படியோ நடந்துடும் அதான் உன்னை நம்பி இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏமாற்றம் கிடைச்சா எனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடும் அதனால உன் இஷ்டப்படியே அவளையே கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானாலும் மயில் வாகனா மயில் வாகனா அடடே வானவர் தலைவரா வாங்க வாங்க ஐயோ அன்பு அள்ளி தெளிக்கிறேன் பாச மலருது மனம் சரியில்லை என்ன விஷயம் குற்றாலத்துல இடி இடிச்சு கோயம்புத்தூர்ல லைட் அணைஞ்சு போச்சு என்னங்க புதிர் போடுறீங்க புதிர் ஒண்ணும் இல்ல மயிலு பதறி சொல்றேன் நளினி கல்யாணத்தோட நம்ம கல்யாணத்தையும் வச்சு பண்ணணும்னு ஐடியா பண்ணிருந்தேன் நளினி கல்யாணம் நின்று போச்சு ஏன்னா எங்க அண்ணன் மெட்ராஸ்ல ஒரு நர்சு பொண்ணை காதலிச்சுட்டாரு அதைத்தான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு ஐயா கிட்ட சொன்னாரு ஐயாவும் பேசாம பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டார் அப்படியே என்ன செய்ய சொல்றேன் நாங்க இந்த கல்யாணத்துல கலந்துக்கல ஏன்னா நளினி மனசு சரி இல்லாம இருக்கும் போது அதை தனியா விட்டுட்டு நம்ம என்னத்துக்கு கல்யாணத்தை போவானேன்னு நின்றுட்டோம் இன்னமும் அந்த கல்யாண சோறு நமக்கு கொடுப்பனை இல்ல நம்ம கல்யாணமும் நடக்கல எப்படி நடக்கும் மயிலிதான் எனக்குன்னு தலையிலேயே எழுதியிருக்கேன் அனாத பயலுக்கு ஆசைய பாரு ஆசைய அடே 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 நானாடா அனாதே அப்படின்னா எங்க ரவி அண்ணனும் தாண்டா அனாதே டேய் எங்க சின்னையாவுக்கு காலு விளங்காம இருக்கிறப்ப குடும்ப பாரமெல்லாம் எங்க பெரியய்யா தலையில வந்து விழுந்துதுரா என்ன வளர்த்தார் எங்க ரவி அண்ணனை வளர்த்தார் மச்சான் சேகரை வளர்த்தாரா அடே எங்களெல்லாம் மனுஷனை ஆக்கணும்னு அவரு கல்யாணம் கூட பண்ணிக்கலடா இன்னைக்கு சன்னியாசா இருக்காரா அந்த மகானுக்கு சேவை செய்யறதுக்கு தாண்டா ஐசிஎஸ் படிக்க வேண்டியன அரிச்சபடியில நிறுத்தி விட்டண்டா என்னடா கதை சொல்ற இந்த தேவாங்க கிட்ட மோதினா மூலிகைய மூக்குல காட்டி கொள்ளுவேன்டா நிறுத்துங்க என்ன ஆள் அது வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களா இருங்க இருங்க அப்பா வர சொல்ல அப்படி சொல்லு உங்க அப்பா வந்து நாலு எரும குத்து குத்தினாத்தான் எனக்கு புத்தி வரும் அடே மதிகட்டலேக்கா அவர் எங்க மாமனார்ரா டேய் அவர் என்னுடைய குருநாதர்ரா நம்ம கைவசம் தாண்டா இருக்காரு ஆமா அவரை கண்டாத்த உங்க குடும்பத்துக்கே பிடிக்காத பொண்ணு மாத்திரம் பிடிக்குதோ அது எங்க லைலாடா முதல்ல முகத்தை மாத்த அப்புறம் காதலை பத்தி பேசலாம் டேய் உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு நான் அட்வான்ஸ் கொடுத்த இடத்துல போய் பேசிக்கிறேன் நாலு மந்தி வளர்க்கறேன் எங்கிட்ட வந்து காங்கிறேன் பாருங்க உங்களுக்குதான் சொல்றேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா முதல்ல உங்களை விட்டு இந்த குரங்கு செஷ்ட மாறணும் அதுக்காக எங்க அப்பா கொடுத்த லேகியத்தை சாப்பிடணும் அப்பதான் நான் உங்களுக்கு இல்ல நான் அந்த தேவாங்குக்கு ஐயோ ஐயோ உங்க அப்பா கொடுக்கற லேகியத்தை முழுங்குறேன் உங்க அப்பா சொல்றத கேக்குறேன் என்னங்க மேல தாவாதீங்க ஓடு புதுசா போட்டிருக்கு அந்த வழிய ஓடுங்க மாங்கல்யம் தந்துனே நம ஜீவனேதுனா கண்டே பத்மே சுரகே தம் தேவசரதாம் சதாம் மாங்கல்யதாரண மகோத்தஸ்து மகோத்தோஸ்து விதவந்தோ மகாந்தோ நிகிருந்தந்தோ மாங்கல்யதாரண மகோத்தோஸ்து மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டு
நீதான்டா நம்ம மாப்பிள்ள,
பணத்தை நிறைய கொண்டா மெட்ராஸுக்கு நீங்க புறப்படுவோம். அங்க போய் லேக்கியத்துக்கு வேண்டிய வாசன சாமான் வாங்கிட்டு வருவோம். வா சரி வா. வேலை சிறப்பு கட்டிக்கணும் ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜர் அங்க டைப் அடிக்கிற பொம்பளை தான் கட்டி கொடு, அப்பதான் தொழில் வளரும். ஆமா அது யாரு? தெரியாது. மதுரையில செத்து போல சிந்தாமணி வைத்தியர் உங்க அப்பாடா. நாட்டு வைத்தியத்துல சிங்கம் இந்த குடும்பங்களே. உன்ன மாதிரி பெரிய மேதையா இருக்க வேண்டியவன் தேஞ்சு உட்கார்ந்து இருக்கான். நம்ம சப்போர்ட்ல தான் இருக்கான். இருங்க காபி கொண்டு ரெண்டு மட்டும். மாமா காபியா? எனக்கும் கேட்டு மூணு சொல்லுங்க. சும்மா எறா பணத்தையே வாங்கிக்கிட்டு சர்க்காருக்கே துரோகமா நடக்கிற. என்ன அப்படி நடந்துக்கிற? என்ன நடத்துக்கிறேன்னு உனக்கு தெரியல. என்ன நாட்டுல ஜன நெருக்கடி அதிகமா இருக்கு, பர்த் கண்ட்ரோல ஆதரிக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. நீ பாட்டுக்கு புத்துநோய் பிடிச்சவனுக்கு உயிரை கொடுத்தா என்ன கதி ஆகும்? டாக்டர்களுடைய கடமை உயிரை கொடுக்கறதுதான். ஆமா நீங்க எதுக்கா நீங்க இப்ப? வேற ஒண்ணும் இல்ல, ராமாயணத்துல கைகேயி தசரதன் கிட்ட ரெண்டு வரம் கேட்ட மாதிரி உங்ககிட்ட நான் ரெண்டு வரம் கேட்டு இப்ப வந்திருக்கிறேன். அதாவது முதல் வரம் என்னன்னா, தேவாங்கு ராக்கெட் லேக்யோன்னு நாங்க தயார் பண்ணிருக்கிறோம். அது ஒரு பயலாவது ஒரு டப்பா வாங்க மாட்டேன்றான். என்ன இப்ப நீ டாக்டர் ஆயிட்டே? நீ பாத்து, இந்த லேக்யோ ரொம்ப உயர்ந்தது, இதை சாப்பிட்டுதான் நான் இப்படி இருக்கிறேன், இது 64 வியாதியும் கண்டிக்குது அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க பிசினஸ் பண்ணிக்கிறோம். நீங்க லேக்யத்தை என்கிட்ட கொடுங்க, நான் லேபுக்கு கொண்டுட்டு போயிட்டேன். டெஸ்ட் பண்ண அதுல என்னென்ன தகராறு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ண கட்டுப்பட முடியாது அந்த லேக்யோ. பேப்பர்ல போடுறாங்களா எத்தனை லேக்யம் போடுறாங்க அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணுறா. நீ கையெழுத்து போட்டு கொடு. மாமூலா அதுக்கு என்ன தர்றதோ ரெண்டு மூணு நாள் போட்டு தர வேணாம். அப்புறம் வேற என்ன விஷயம்? வேற என்ன விஷயம்னா, இதுல கையெழுத்து போட மாட்டேன்னு அர்த்தமா? மாட்டேன். சரி சொல்லிட்டோம். ரெண்டாவது வாரம் என்னன்னு கேட்டா ஒரு 500 ரூபா. நான் இந்த மாதிரி தர்மத்தை எல்லாம் என்கரேஜ் பண்றது இல்லைங்களே? தர்மம் கேட்கலீங்க உங்களை. நாங்க இங்க பிச்சை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்கல. கேக்குற கொடு. எதுக்காக அனாவசியம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாதா? மறந்துட்டியா எல்லாத்தையும்? யார் விட்டு பணத்துல நீ படிச்ச? டாக்டர் தானே? என் தங்கச்சி விட்டு பணம் இல்ல, அது என் பணம் இல்ல. மறந்துட்டு பேசுறீங்க நீ? பாருங்க, நீங்க சேகர்னுடைய அப்பா வாச்சேன்னு பல தடவை உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணிருக்கேன். மறுபடியும் இங்க ஏதாவது கலாட்டம் பண்ணீங்கன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். போலீஸ் பயப்படுறேன். போலீஸ் நீ மிலிட்ரிக்கு போன் பண்ண நம்ப மாட்டேன். கெட் அவுட். நம்ம சொந்த என்ன பழக்கம் என்ன? போட்டி போட மாமா, ரயில் டிக்கெட்டுக்காவது பணம் வாங்கி வரும்போது டிக்கெட் வாங்கி தான் வந்து வாடா. காப்பி காவிட்டு போ. என்னங்க இது? போனா போகட்டும், கொடுத்திருக்க கூடாது. பேசாம, இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. நம்ம பெரியவருடைய குடும்பத்துக்கு இந்த ஆளால கெட்ட பேர். சாந்தி, எனக்கு டைம் ஆகி போச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போய் லீவ் போட்டு வந்தற. நீ ரெடியா சாப்பிடுங்க. என்ன இங்க இந்த யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க சாந்தி? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ சதா என்னையே கவனிக்கிறிய தவிர உன்னை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறிய. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? அது வேணும் இது வேணும்னு ஏதாவது என்ன கேட்டிருக்கியா? இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது என்கிட்ட இருந்து கேளு. என்ன வேணும்? நீங்க இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க வேணும்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ கண்டிப்பா ஏதாவது கேட்டுதான் தீரணும். என் மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு வெக்கமா இருந்தா நான் கண்ணை முடிக்கிறேன். ஐயோ, கண்ணை மூட வேண்டாங்க. பின்ன சொல்லு, என்ன வேணும் சொல்லு சொல்லு.
உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். கண்ணும் மணியும் போல நீயும் ரவியும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதை பார்த்து சந்தோஷப்படுறேம்மா. ஏதோ வயசுல பெரிய வேண்ட நினைச்சு உங்ககிட்ட சில வார்த்தைகள் சொல்லிட்டு போலாம் தாமா வந்திருக்கேன். என்ன விஷயம்? அது சாதாரண விஷயம் அல்லம்மா. அரும்பு விட்டிருக்கும் உன் புருஷனோட வாழ்வு மலரணும், அகில உலகமும் அவரை பாராட்டணுங்கிற நல்ல எண்ணத்தோட தாம்மா வந்திருக்கேன். சின்ன வயசுல பெரிய பதவியை சம்பாதிச்சுட்ட ரவி இத்தனை வருஷமா டாக்டர் வேலையை பார்க்கும், எங்களையும் மிஞ்சி ஒரு பொது ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆனா அது நிச்சயமா வெற்றி பெறும். அதுக்கு நீதானம்மா அவருக்கு பேருதவியா இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு நான் எப்படி உதவியா இருக்கணும்னு சொல்லுங்க. இரவு பகலும் பாடுபட தயாரா இருக்கேன். புத்திசாலித்தனமும் பொறுப்பும் உள்ள பொண்ணாக நீ இருப்பதால் தான் தன்னுடைய ஆராய்ச்சியை விட உன் அன்பு ரவியை கவர்ந்திருக்கு. அவருடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது தடையா இருக்குன்னா அது நீ ரவி கிட்ட காற்ற அன்புதான். அந்த அன்பையும் மீறி ரவி ஆராய்ச்சியிலே அக்கறை காட்டணும்னா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உன்னால எந்த விதமான இடைஞ்சலும் வராத அளவுக்கு உன் சந்தோஷத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும்மா. டாக்டர், இவ்வளவுதானே? ஒரு பெண்ணுக்கு இதை செய்யறதை விட வேற என்ன கடமை இருக்கு? உங்க இஷ்டப்படியே ஆகும். சரி, நான் வரட்டுமாம்மா. ரவி வந்தா நான் வந்துட்டு போனதாக சொல்லுமா. சரி. என்ன சாமியாரே, என்ன நம்மளை கலைக்கிறியா?
எப்போ நீ நம்ம ரோட்லயே வந்து கிராஸ் ஆகுற ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படியாவது செய், போலீஸ்காரங்க உன்னை பிடிச்சிட்டு போகட்டும், ஊருக்கு கேமம் உண்டாகட்டும். உன்னே மாதிரி காலி பசங்களால உலகத்துக்கு என்னடா நன்மை? கூடிய படத்தை பஞ்சா பறக்க விட நீ இல்ல பாரு பாரு, கடைசியும் உனக்கு பட்டைய நாமத்தை சாத்த போற பாத்துக்கோயா. உனக்கு ஞாபகம் வந்துச்சு, உனக்கு உன் தம்பிக்கு அந்த ரவி பைய பட்டைய நாமத்தை சாத்திட்டு போயிட்டான மறந்துட்டிய? என்ன பேச்சு சஞ்சீவி, நீ வரப்போறியில்லடா. போதும் சஞ்சீவி, ஏ தேவாங்க, இந்த பய வார்த்தைய கேட்டுட்டீங்க, உங்க ரெண்டு பேரும் நடுரோட்டில் நிக்க வைப்பான். ஆமா போயா, இந்த ஆளை நம்மனா முச்செஞ்சில ஜாலரா போட விட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா கோச்சுக்காதீங்க, அவர் சொல்றதுலயும் உண்மை இருக்கு. நம்மள முத முத பட்டணத்துக்கு கூட்டு போய் கையில இருந்த பச்சை நோட்டெல்லாம் பறக்க விட்டு தலையில துண்டை போட்டு இப்படி கூட்டு வந்துட்டியோட. சும்மா வாடா, உலக புகழ் அடையிறது பணம் தூக்கி விட்டாதான்டா பப்ளிசிட்டி ஆகும். என்ன இது புதன்கிழமையாச்சு, வார்டு இன்ஸ்பெக்ஷன் போல? வார்டு இன்ஸ்பெக்ஷன் போகல, டாக்டர் பாலகிருஷ்ணன் பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். சாந்தி, இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர் வந்திருக்கு, லவ் ஸ்டோரி. நான் வரும்போதே ரெண்டு சீட் ரிசர்வ் பண்ணிட்டேன், ட்ரஸ்ட் பண்ணிக்க பரப்பு. ஏங்க, சினிமாவுக்கு கண்டிப்பா போகணுமா? எனக்காக ஒண்ணும் இல்ல, நீ வீட்லயே அடைஞ்சு கிடக்குறியா, உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே போலாம்னு சொன்னேன். ஏன் சந்தோஷத்துக்காக தானே? ஆமா வாங்க. எப்படி எங்க வாங்களே? இங்கடா வாங்க. ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? ஏனா சொல்லு. ஏன் போறது எப்ப? பேசாதே, நான் சொல்றத கேள். சாந்தி, நான் ஒரு டாக்டர், அதுலயும் பல டாக்டர்களுக்கு வழிகாட்டும் ஒரே டாக்டர். சரியான மருந்து இல்லாம எத்தனையோ உயிர்கள் புத்துநோயால் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு நம்ம சினிமா டிராமா சுத்திக்கிட்டு இருந்தா அது உனக்கு சுயநலமா தெரியல? ஆமா அத்தா, நான் விளையாட்டு சொல்லுறேன், உண்மையத்தான் சொல்றேன். அத்தா, பிள்ளையார் கோயில நீங்க பேசிய அந்த ஆராய்ச்சி இப்ப எங்க? கல்யாண விருந்துல நீங்க கொடுத்த அந்த உறுதிமொழி என்னாச்சு? அத்தா, நீங்க மனசு வச்சா இதை கண்டுபிடிக்க பெருசு இல்லை. இதுல நீங்க வெற்றி அடைஞ்சு பேரும் புகழோட மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறத என் கண் குளிர பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இத பாருங்க, சினிமா டிராமா ஓடிய போகுது. முதல்ல இதை கவனிங்க அக்கா. நீங்க எங்கே இருங்க, நான் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காப்பி கொண்டு வரேன்.
சாந்தி வரேன். இந்தாங்க பால் பாயசம் சாப்பிடுங்க. ஆராய்ச்சியில வெற்றி அடையாமே இருக்கிறானே. தேங்க்யூ வர. நம்ம ரவியோட சாதனை மகத்தானது. இதுவரை மற்றவங்க கண்டுபிடிச்ச டாக்ஸிக் ட்ரக் எல்லாம் விட 50% செலக்டிவ் ஆக்ஷன் அதிகமா கிடைச்சிருக்கு. ஆமாண்டா. எனக்கு வெற்றிக்கு முழு காரணம் யாரு தெரியுமா? நம்ம சாந்தி தான். தன் சுகத்தை எல்லாம் விட்டு கொடுத்து ராவும் பகலுமா கஷ்டப்பட்ட அந்த பொண்ணுக்கு தான் இது உண்மையிலேயே விட்டு. சாந்தி, சாந்தி, வெற்றி, வெற்றி! உன் வார்த்தை பலிச்சிடுச்சு. ரா பகலா பாடுபட்டதுக்கு பலன் கிடைச்சிடுச்சு. சாந்தி, 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 சாந்தி! என்ன சாந்தி, உனக்கு என்ன? மாலைய போட்டுங்க. என்ன சாந்தி, உனக்கு என்ன? நான் பாக்கி குடுத்து வச்ச சாந்தி. சாந்தி, சாந்தி, உனக்கு என்ன சாந்தி? சாந்தி, சாந்தி, தொண்டை ரத்தம் வாங்கி எடுத்து. சாந்தி, 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 சாந்தி! கேவிட்டி ஸ்பாட்ஸ் ஆல் ஓவர் தி லங். Acid fast bacilli scene. நம்ம எல்லாம் முட்டாளாக்கி உள்ளுக்குள்ளேயே வியாதி முத்திருக்கு. பதறாதீங்க. காலம் கடந்து போச்சேன்னு நினைச்சா வேதனையாத்தான் இருக்கு. ஆனா எந்த முடிவும் நம்ம கையில் இல்லை. அவளுக்கு வந்தது எனக்கு வந்திருக்க கூடாது. சாந்திக்கு ஏதாவது ஒண்ணாரா? நான் திசை தெரியாம போயிடுவேன் டாக்டர், திசை தெரியாம போயிடுவேன். Thank you.
பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சும் கிளியே அமைதி கொள்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே இன்னும் அழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே இன்னும் அழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணை இமை போல் காத்திருப்பாயே காதற் கொடியே கண்மலர்வாயே கண்ணை இமை போல் காத்திருப்பாயே காதற் கொடியே கண்மலர்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சும் கிளியே அமைதி கொள்வாயே பழகும் மொழி மறந்தாயே பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே பேசி பழகும் மொழி மறந்தாயே அஞ்சி நடக்கும் நடைமேலிந்தாயே அன்ன கொடியே அமைதி கொள்வாயே அஞ்சி நடக்கும் நடைமேலிந்தாயே அன்ன கொடியே அமைதி கொள்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சும் கிளியே அமைதி கொள்வாயே நான் இப்பதான் எழுந்திருச்சேன்
டெலிபோன் மணி அடிக்க அது அடிச்சுட்டு தான் இருக்கும். என்னன்னு போய் கேளுங்க. ஓகே ஹலோ டாக்டர் ரவி. ஏ யாரு? ஹலோ டாக்டர், என்ன சமாச்சாரம்? ஓ ஐ எம் சாரி டாக்டர், என்னால் இப்போ வர முடியாது. தயவு செஞ்சு யாரையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆ என்னங்க? ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கான், அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். மறுபடி போன் அடிச்சு அதை அடிச்சுட்டு தான் இருக்கும். நீ பேசாம போய் என்னன்னு கேளுங்க. எஸ் டாக்டர் ரவி. டாக்டர் டாக்டர் பிளீஸ், என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதா? நான் கண்டிப்பா வீட்டுல இருந்தே ஆகணும். ஆமா டாக்டர், என்னால இப்ப வர முடியாது. கொஞ்சம் கூட சமய சந்தர்ப்பம் தெரியாம சந்தி, நீ ஏன் எழுந்திருச்ச? போன் வந்தது. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் என்ன கூப்பிட்டாங்க. நான் இந்த நேரத்துல எப்படி போறது? நல்லா இருக்கு, எங்க போக கூடாது. இந்தந்த நேரத்துல தான் மருத்துவம் பாக்குறதுன்னு டாக்டர்கள் குறிப்பிடுற மாதிரி மனுஷனு வர்ற வியாதியும் நேரம் குறிச்சிட்டா வருது. ராத்திரி பகல் பார்க்காம எந்த நேரத்திலும் சேவை செய்ய தயாரா இருக்கிறதா டாக்டர்களுடைய கடமை. சாந்தி, எல்லாம் எனக்கு தெரியுது, பேசாம. எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி இருக்கீங்க? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நாட்டில் ஒரு நோயாளி இல்லாம செய்ய போறேன்னு சொன்னீங்களே, ஆபத்துன்னு எந்த நேரத்தில் கேள்விப்பட்டால் ஓடி போய் வைத்தியம் பாக்குற நீங்க இப்ப எனக்காக இப்படி சுயநலக்காரதா இருக்கலாமா? என்ன சாந்தி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? இந்த நடு ராத்திரில உன்னை தன்னந்தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க திரும்பி வரதுக்குள்ள எனக்கு ஒண்ணு ஆயிடாது. போங்க, அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க, புறப்படுங்க. முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது. அப்ப சரி, அவர் பொண்டாட்டிய விட்டுட்டு வர மாட்டார், அவருக்கு கடமை முக்கியமல்ல, பொண்டாட்டி தான் பெருசு. ஏதோ பகட்டுக்காகத்தான் பட்டம் வாங்கி டாக்டரா இருக்காரு. எந்த லட்சியம் இல்லாதவர் ஏன் தொந்தரவு செய்யறீங்க? அவரு சம்சாரத்தை தவிர வேற யாருக்கும் வைத்தியம் பார்க்க மாட்டாருன்னு போன் பண்றேன். நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததா எனக்கு தெரியாது. என்ன சாந்தி, ஆளே உன்னுடைய இஷ்டப்படி நான் போயிட்டு வரேன். பேசாம படுத்து. டாக்டர் ரவி, என்ன உயிர் போச்சா இருக்கா? எஸ் எஸ் ஐ அம் கமிங், ஐ அம் கமிங். என்ன உயிர் போச்சா இருக்கா? என்ன உயிர் போச்சா இருக்கா? என்ன உயிர் போச்சா இருக்கா? உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் உயிர் போச்சான்னு கேக்குறார். என் மேல் உள்ள அன்பினால் லட்சிய வீரரா இருந்தவர் இப்படி கடுமைய மருந்து ஆளே மாறிட்டார். என் வியாதி என்னன்னு தெரிஞ்சிருந்து ஆயுள் பூரா நான் அவரோட வாழப்போறேன்னு நினைச்சு என் தலைமாட்டிலே இப்படி தவம் கிடக்குறாரு. இது கூட மறந்துட்டு போயிட்டாரே. பெரிய டாக்டர் அன்னைக்கு சொன்ன மாதிரி பாவி நான் தான், என் அன்புக்கு அவரை அடிமையாக்கிட்டேன். எந்த மனைவிக்கு இப்படிப்பட்ட கணவன் கிடைப்பார்? எந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும்? ஆனா நான் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன், கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன்.
டாக்டர். உங்க மனைவி பழச்சிடுவாங்க, இனிமே ஆபத்து. டாக்டர், ஒரு பெரிய குடும்பத்தையே காப்பாத்திட்டீங்க டாக்டர். இல்லைன்னா இந்த புள்ள குட்டிகளோட நடுத்தருவல நிப்பேன் டாக்டர். நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் டாக்டர். டாக்டர் வாசர். From Dr. Gopam, Switzerland. TB medicine. Oh, my dear boy. Thank you. Thank you. Aya, unga vaartha palichiduchu. Yen kudumbam palichiduchu. Shanti. Shanti. Yenba unna saaga vida maatten. Saaga vida maatten. Shanti, idha paaru maa. Shanti. சந்தி, ஏன் படுக்கை விட்டு எழுந்திருச்சா? சந்தி, 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 சந்தி. அத்தா, எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஏதோ புண்ணியத்தால் நான் பெற்றேன். நான் கொடுத்து வைக்காத பாவியாயிட்டு. நான் இங்கே இருந்தால் நீங்கள் உங்க ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த மாட்டீர்கள். நான் இருந்தால் உங்கள் லட்சியம் நிறைவேறாது. நீங்கள் பேரும் புகழும் அடையவே முடியாது. நான் போவதுதான் சரி. என் அன்பு தெய்வத்திற்கு கடைசி வேண்டுகோள் இதுதான். பிரிவை மறந்துவிட்டு உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அத்தா, லட்சியவாதிகள் தன் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். தங்கள் மன்னிப்பை கோரும் தங்கள் மனைவியா பாக்கியவதி சாந்தி. பழுத்துவிட்ட பழமல்ல விழுவதற்கு, பாய்ந்தழுத்த நதியல்ல முடிவதற்கு, எழுத்தில்லா ஏடல்ல அழிவதற்கு, இடையினிலே முடிவதெனில் முதலெதற்கு. சாந்தி, நீ எவ்வளவு பொறுப்போட என்ன அனுப்பிச்ச. நான் போகலன்னா ஒரு குடும்பமே நாசமா போயிருக்கும். ஒரு புள்ள குட்டிக்காரிய காப்பாத்தின, அவ உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாயார வாழ்த்தலாம். அதே நேரத்துல என்னுடைய நண்பன் மேல் நாட்டிலிருந்து மருந்து அனுப்பிச்சான். உன்னை சாக விட மாட்டேன், சாகப்பட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டே ஒடியாந்தன சாந்தி. இப்ப நீ என்ன விட்டு போயிட்டிய சாந்தி. சாந்தி, நீ எங்க போன சாந்தி? சாந்தி, நீ எங்க போன சாந்தி? சாந்தி, எங்க போன சாந்தி? சாந்தி, நீ எங்க போன சாந்தி? சாந்தி, என் கூடவே இருந்து கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு என் உடம்ப காப்பாத்தினிய, உனக்கு இந்த வியாதி வந்துட்டுதா என்ன மகளே? ஆமா, இந்த உடம்போடு நீ எங்க போற?
எனக்கே தெரியாது. என்னம்மா இப்படி விரக்தியா பேசுறேன் சொல்லம்மா. சரி சரி நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ பேசாம நீ படுத்து தூங்கம்மா. படுத்து பயங்கர ரயில் விபத்தில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரேதங்களில் புத்துநோய் ஆராய்ச்சியாளரான பிரபல டாக்டர் ரவியின் மனைவி சாந்தியும் ஒருவர் என்று கருதப்படுகிறது. சாந்தி 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 சாந்தி. ரவி இது என்ன பைத்தியக்காரத்தம்? நீங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கலாம். உங்க லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் சாந்தி அவ்வளவு பாடுபடுது. உங்க வெற்றி தான் அவளுடைய கனவா இருந்தது. அந்த கனவு நினைவாக்குறது தான் நீங்க அவளுக்கு செய்யும் பிரதிபகாரம் ரவி. அப்போதுதான் சாந்தியோட ஆத்மா சாந்தி அடைச்சு. ரவி ரவி எழுந்திரீஸ், உங்க ராஜினாமாவை வாபஸ் வாங்கிக்கங்க. தொடர்ந்து கடமை செய்ய புறப்படுங்கிறது. வாங்க வாங்க ரவி, வாங்க ரவி. சிவனேசா, மழை விட்டு எனக்கு சும்மா உள்ளியாடா. சிவனேசா நீங்க ஏன் பெரிய ஐயா இங்க வர்றீங்க? உங்களுடைய அந்தஸ்துக்கு நீங்க இங்க வரலாமா? ஏதோ ஏன் தலைவிதி நான் இங்க கிடக்குறேன் பெரிய ஐயா. நான் ஏதோ சம்சார சாகரத்துல நீச்சல் அடிக்க வேண்டாமா? ரெண்டு குழந்தை குட்டிய பெட்ட வேண்டாமா? உங்களை நான் சாமியாரா இருந்தா போருமா? யாராவது நான் சாமியாரா இருந்து யாருக்கு என்னடா கெடுதல் செஞ்சேன்? நான் என்ன காத்து கோடியா போயிட்டேன்? ஒன்னே மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தாண்டா இந்த உலகத்துல நான் இருக்கிறேன். டே ஆஞ்சநேயர் பக்தனா இருந்து இந்த மாதிரி மழை வரையில் சிக்கி மாடா உடச்சு ஓடா தேஞ்சு போயிட்டியடா. டே பொண்ணை பார்த்தா அசோகபுர சீதமா இருக்கடா. டே புள்ள பூச்சி பயல நண்டத்துலக்கா. கவலைப்படாதீங்க பெரிய ஐயா, காரியத்தை சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஏன் நம்ம அர்ஜுனை அள்ளிக்காக மாத்திரை உரைக்கல, சுபக்கரைக்காக தவம் கிடைக்கலையா, ஜானகிக்காக நம்ம ராமச்சந்திரன் முறுக்கிலையாவில்லை. டேய் 24 மணி நேரம் நீ என் பக்கத்துல உட்கார்ந்து ராமாயணம் படிக்காத போனா எனக்கு தூக்கம் வருமாடா? டேய் இந்த பய கட்ட அயோக்கியந்தா மருந்துன்னு சொல்லி ஏதாவது கொடுத்தோன்ன சாகடிப்பான்டா. ஐயோ இருமாடா தெரியும் பெரியய்யா, இவங்களை நான் அளந்துதான் வச்சிருக்கேன். பெரியய்யா எப்படியோ கஷ்டப்பட்டு என் கண்ணு மயில் வாகனத்தை, என் பேரழகி கிளியோ பற்றா மாதிரி இருக்கிற மயில் வாகனத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் நம்ம வீட்டுல வந்து உழுந்துடுறேன் பெரியய்யா. இவங்களுக்கு நமக்கு ஒத்துக்குமா? நான் வந்துடுறேன் ராமாயணம் படிக்க போங்க. வந்துட்டான் பிள்ளை பசங்க வர்றானுங்க பெரியய்யா. எருமை குத்து குத்துவான் வயசான காலத்துல. போங்க அஞ்சாம் பட வேலை செய்தியா? இங்க இருக்கிற நியூஸ் அங்க கொடுத்தியா? வித்தியாசமா நினைக்காத, உனக்கு பாதகமா போக மாட்டேன். எங்க பெரியய்யா என்ன பார்க்காம வந்திருக்காரு, கவலை புடிச்சு போய் அவ்வளவுதான். பாத்தியாமாமா எனக்கு தெரியும், இவனுக்கு உன் பேர்ல கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல. பலகரதா இங்க பாசமெல்லாம் அங்க. பண்ணிப்பய பண்ணிப்பய. அடே லேக்கா போடாதே காக்கா. மாமா திருப்புகள் தாள அடிச்சு உன்ன மயக்கிறேன். மாமா எங்க பெரியய்யா எதுக்கு வந்தாரு தெரியுமா? நம்ம மயில் வாகனத்தை பத்தி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசத்தான் வந்தார். அதே சஞ்சீவி பயலே சமயம் சரியில்லடா,
நீயே போய் உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேள, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டார். நான் தேதி கேட்டு சொல்றேன் அப்பா, நீங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு வந்தேன். மாமா ஒரு தேதி சொல்லுங்க மாமா. அண்ணக்காவடி பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கற பையன் என்ன பாத்தியோ? ஐயோ என்ன மாமா இடுப்ப உடைக்கிறேன், அரைச்சு குவிச்சிருக்கேன். மிலிட்டரி ஹோட்டலுக்கு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சனே மாமா. லேங்கிய பாட்டுலுக்கெல்லாம் லேபிள ஒட்டினே மாமா. ஒட்டுறான். அடே ஒட்டட கொம்புடி, சும்மா இருறா, லேக்காவ வாயில அடைச்சு புடுவேன். நீ பேசாம இருறா, உன் கிடக்குறான் பொறிக்கடலை. ரவி, ரவி டாக்டர், சாந்தியினுடைய தியாகத்தை பிரயோஜனம் உள்ளதாக்கணும். எப்படியாவது என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி பெற்றை தீரணும். அதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே டாக்டர், எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே. ரவி முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். தயவு செய்து என் பேச்சு கேளு. வாங்க வாங்க. காஃபி ரெடி. Thank you. ஐயய்யா என்னங்க என்ன காஃபி ஒரே சில்லுன்னு இருக்கு? இப்பதானே போட்டேன். என்ன இப்பதான் போட்டேன்? இனிமே எதுவும் கையால கொடுக்காது. எங்க டச் பண்ணாத. நீ டச் பண்ணதுனாலதான் சூடா இருந்த காஃபி இப்ப சில்லுன்னு ஆகி போச்சு. அந்த துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க. புறப்படுங்க. முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது. காஃபி சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தது வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். தங்கள் மன்னிப்பை கோரும் சாந்தி. லட்சியவாதி பெரிய லட்சியவாதி. மனைவியை காப்பாற்ற முடியவில்லை, லட்சியவாதி. வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார். வந்தால் வரட்டும் போனால் போகட்டும், போனால் போகட்டுமே. யாருக்கு என்ன போனால் போகட்டும், கவலை இல்லை, போனால் போகட்டும், போனால் போகட்டும். போகட்டும் போட, போனால் போகட்டும் போட, இந்த பூமியில் நிலையால் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போட, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போட. Oh.
போவது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவான் உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா கூக்குரலாலே கிடைக்காது இது கோட்டுக்கு போனால் ஜெயிக்காது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கொரு மருந்தை கண்டேன் இருந்தால் அவளை தன்னன் தனியே எரியும் நெருப்பில் விடுவேன் நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நானும் தெரிந்த தலைவனடா தினம் நாடகம் கலைஞனடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா ஐயோ துக்கம் தாங்களே சமாளிடா சமாளிச்சுக்கோ சமாளிச்சுக்கோ மாமா குடும்பத்துல காவேரி வெள்ளம் பூந்துடிச்சு அணை போட வாடான்னு ஐயா கூப்பிடுறாரு மெட்ராஸ்ல எங்க ரவி அண்ணன் சம்சாரம் செத்து போச்சான் எங்க சின்னையா வேற சீக்கா கிடக்குறாராம் நான் உடனே வீட்டுக்கு போகணும் மாமா மயில் வாகனத்தை பத்தி கல்யாண தேதி சொல்றேன்னு சொன்னியே சொல்ல மாட்டேங்கிறியே உன் வீட்டுல சாணி அல்லனே சவுதி அல்லனே குனிஞ்சி நிமிந்து குனிஞ்சி நிமிந்து என் குரங்கு சேஷ்டையும் போச்சு என்ன சொல்ற அதெல்லாம் நீ மாறி என்னடா பிரயோஜனம் என் மனம் மாறணும் போய் கொண்டா நாஸ்தா சாப்பிடணும் நாஸ்தா ரெண்டு பேருக்கு சீக்கிரம் போயண்டா என்னடா அலந்து போறேன் மாமனார் வசியே லேகியம் மாமனார் வசிய லேகியம் மாமா இன்னமே எனக்கு நீ ஆமா மாருதி அப்பா என்ன நீ மறக்கலடா அடையே
மாமாவுக்கு மருந்த கொடுத்து மாய வலையில தள்ளி வச்சிருந்தேன். பாரு இப்போ விதிய மதியால வெல்றேன். மாமனாரை ஏன் காலடியில தள்ளுறேன். மாமனார் வசியலே இல்லை. இட்லிக்கு மசாஜ் வேலை செய்ய மருந்து மாய மருந்து சத்து. மாமனாரிய காலடியில் அதே மாமா சாத்து ஒரு மிளகாயிலே சட்னி செஞ்சு ராசிபுரம் நெய்ய ஊத்தி தஞ்சாவூர் குருவரிசியிலே இட்லி தயார் பண்ணிருக்கேன். உள்ள தள்ளுங்க மாமா. இந்த இல்லற வாழ்க்கையில இருக்கணும். ஏன் நம்ம ரெண்டு பேருமே துறவரம் உண்டு கொள்ளுவோமே. மாமா கிட்டாதாயின் வெட்டணமரன்னு சொல்லி இருக்கு, அதை இப்ப நான் ஃபாலோ பண்றேன். மாமா இன்னமே என்னுடைய உழைப்பெல்லாம் உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிக்கிறேன். மாமாவுக்கு மூடு வாய தட்டி போடுவேன். மாமா இன்னமே என் காலடியிலே மயில் வாகனம் என் கைக்குள்ளடா. தலையில துணிய போட்டுக்கிட்டு ஓடும். நான் போடுமா? ஐயோ பாம்பாட்டி வாங்கி ரவி மறுபடியும் நீங்க முழு மனதோட ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர் தம்பி ஐயா. டாக்டர் நான் உடனே மெஜராக போகணும். ஓ ஐ அம் சாரி. உடனே புறப்படுங்க. தேங்க் யூ டாக்டர். விதி மறுபடியும் இந்த தந்தி ரூபத்தில் வந்திருக்கு. ஐயா இத பாருங்க உங்க ரவி வந்திருக்கு. என்ன சமாச்சாரம் அம்மா? இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்க கூடாது. என்னடா சமாச்சாரம்? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அம்மா என்ன சமாச்சாரம்? என்னத்த சொல்றோம், எல்லாம் அவங்க உங்க மனசுக்கே தெரியும். கோமதி ஏன் பேசுற? நம்ம கடமைக்காக தந்தியை கொடுத்தோம். சொந்த புள்ள மாதிரி மார்மேலேயே போட்டு வளர்த்தானே என் தம்பி. அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் இதான் வந்தவனை தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியா என்ன சொல்றீங்க? என்னால ஐயாவுக்கு இந்த நிலைமை? உன்னாலேன்னு யாரப்பா சொன்னா? எங்க தலைவிதி நாங்க அனுபவிக்கிறோம். இல்லைன்னா பெத்த பொண்ணே எங்களுக்கு யமனா வந்து நிப்பாளா? யார் நளினியா? பின்ன என்ன அண்ணே, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் சன்னியாசியா போறேன்னு ஒத்த கால நின்னா பெத்தவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியாது. நளினி சன்னியாசி போறேன்னாளா? ஏன்? ஏனா சின்ன வயசுல இருந்த ஒருத்தனை அத்தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவனையே கட்டிக்க பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இன்னொருத்தனுக்கு எப்படி வாக்குப்படுவான்? அதுதான் இல்லைன்னு போச்சே. ஆசைப்பட்டவன் தான் வேண்டான்னு காலால எட்டி ஓச்சிட்டு போயாச்சு. அப்புறமா அது ஒரு படிச்ச பொண்ணுக்கு புத்தி வர வேண்டாம். அவ கழுத்துல மாங்கல்யம் போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்ட இப்ப ஏன் மாங்கல்யத்தை பறிச்சுடுவா போல இருக்கேன். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நளினி எங்க? நளினி நளினி கீழே ஐயா எவனோட போராடிக்கிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? How careless of you. I just can't help it. நளினி நீ இவ்வளவு கல்வரசுக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் மகளை என் மாங்கல்யத்தை பறிச்சுடுவாளோன்னு உங்க அம்மா கதறி அழுவுறது உன் காதல விழுவுல?
நம்ம சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த உங்க அப்பா அந்த அன்பு சில சுக்கு நூறா உடஞ்சு போயிடக்கூடாதம்மா. பெத்த தகப்பனை கொல்றதுக்காகவா உன்னை இவ்வளவு தூரம் பால் விட்டு சீராட்டி வளர்த்தது படிக்க வச்சது? ஆமா, நான் கொலகாரிதான். நீங்க என்ன கொலை பண்ணீங்க, நான் எங்க அப்பாவை கொலை பண்றேன். வாட் இஸ் திஸ்? பெரியவங்க தான் உண்மை தெரியாம என் மேல ஏதோ அபாண்டமா பழி சுமத்துறாங்கன்னு நினைச்சேன். இப்ப நீயும் அதே கல்லை தூக்கி என் தலையில போடுறீங்க. நளினி, யோசனை பண்ணி பாருமா. கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைய போல நாம ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருந்தவே தவிர நீ வேற விதமா நினைக்கும்படியா நான் எப்போது தவறா நடந்துகிட்டு இருக்கேன்? தவறே செய்யாத உங்க பண்பையும் பெருந்தன்மையும் பார்த்துதானே என் மனசை உங்களுக்கு பறிகொடுத்து என் வாழ்வையும் நாசமாக்கிட்டேன். நளினி, நான் சத்தியமா சொல்றேம்மா, உன்னை மனைவியா அடையணும்னு நான் எந்த காலத்திலையும் நினைச்சதே இல்லை. இல்லாட்டி உங்க குடும்பம் எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு நான் கணவனையாவது துரோகம் நினைப்பேன். காதலுக்கு கண் இல்லைன்னு தெரியாமலா சொன்னாங்க? உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி உங்க காலடியிலேயே கடந்த என்ன உங்க கண்ணுக்கு தெரியல? எங்கேயோ கடந்த ஒரு பெண்ணின் காதல் உங்களை காந்தமா இழுத்திருக்கு. நளினி, நான் நிச்சயமா சொல்றேன், எனக்கு இந்த காதல் கிதல் இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னுடைய ஒரே லட்சியம் புற்றுநோயிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றணுங்கிற. ஆனா சாந்தி அந்த விஷயத்துல என்னை விட 1000 மடங்கு அதிகமா அக்கறை காட்டினா, அதனாலதான் நான் அவளை கல்யாணமே செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம்தான் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கிறத உணர்ந்து, சாந்தி அவ்வளவு நல்ல ஒரு பெண் தெய்வத்துக்கு மாறிக்கிட்ட மனிதனான. நான் கொடுத்து வைக்காத பாதி நடிகை, நான் கொடுத்து வைக்காத பாதி. என்ன விடவா நடிகை, ஐ ரியலி வெரி வெரி சாரி ஃபார் யூ. என்ன அறியாம நான் உனக்கு பெரிய துரோகம் தான் செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சு. விதி நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே விளையாண்டுருக்கு. என்னப்பா, உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்க, தாங்க முடியாத பெரிய நஷ்டத்தை தாங்கிக்கிட்டு நான் இன்னும் உயிரோட வளர்த்திக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நிலைமை அப்படி இல்லை, உனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. உங்க அப்பாவுக்காகவாவது நீ வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டு. இம்பாசிபிள், டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் இம்பாசிபிள். பெண் ஜென்மம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்படி கேட்கவே மாட்டீங்க. ஒருத்தரை கணவர்னு நினைச்சதுக்கு அப்புறம் எங்க இதயத்துல இன்னொருத்தருக்கு இடமே கிடையாது. அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் நாசமாக்க போற, அதை என்ன பாத்துட்டு இருக்க சொல்ற? இல்ல, உங்களை கடவுள் இருந்து நினைச்ச என்ன இன்னொருத்தருக்கு மாலையிட்டு அவர் வாழையும் பாழாக்க சொல்றீங்களா? ஐயோ நடுவி, அதே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்றேன். என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் கிடையாது. எந்த லட்சியத்திற்காக என் சாந்தி தன்னை தியாகம் செய்துக்கிட்டாலும் அந்த லட்சியம் நிறைவேறணும், அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னும் நடைப்பணமா உணர்த்திட்டு இருக்கேன். அந்த லட்சியம் நிறைவேறேன் நானும் உதவி செய்வேன். நான் உனக்கு பெயரளவில் தான் கணவனா இருக்க முடியுமே தவிர என்கிட்ட இருந்து நீ எந்த விதமான சுகத்தையும் எதிர்பார்க்க முடியாது. பிளீஸ், அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, கல்யாணம் நடந்துட்டா நம்ம அறியாமலே நம்ம ரெண்டு பேரும் மனசு ஒன்னா இடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா என்னை வாழ வைத்த குடும்பம் வாழ்வதற்காகவும் என்னை வளர்த்த பெரியவரின் உயிரை காப்பதற்காகவும் என் விருப்பு வெறுப்பு இஷ்டம் இதயம் எல்லாத்தையும் புதைச்சிட்டு எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க? உன் இஷ்டப்படியே நடக்கிற நளினி. அத்தா, நடக்க முடியாதுன்னு நினைச்சது நடந்துடுச்சு, கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். இவ்வளவு தூரம் வந்த இடத்துல தமிழ்நாட்டு டாக்டர் ஒருத்தரை சந்திப்போம்னு நாங்க கனவுல கூட நினைக்கவே இல்லை. என் மகளை யமவாயிலிருந்து மீட்டு கொடுத்துருங்க டாக்டர். உடம்பு குணமாயிடுச்சு, ஆனா ஏதோ மனோவியாதி இருக்க மாதிரி தெரியுது. உண்மைதான் டாக்டர். ரயில் விபத்துல இருந்து தப்பிச்சு நானும் சாந்தியும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கடந்தோம். அப்போ அதிகாரிகள் வந்து அடையாளம் விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க. அம்மா, உங்க பேர் சாந்தியா? இப்ப உன்கிட்டயே வந்து கேட்பாங்க, உண்மையை சொல்லாதே, செத்ததாகவே இருக்கட்டும். அம்மா, இந்த பை உங்களுடையதா பாருங்க. எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு, கிடைச்சவங்களெல்லாம் காப்பாத்தி கொண்டுட்டோம். அப்ப பாவம் சாந்திங்கிறதையும் இறந்தவங்க லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது.
வேணும்னே தன் பெயர் சாந்தி இல்லைன்னு மறைச்சு சொன்னதை கேட்டுட்டு நானே போய் என்னமோ ஆண்டவனுடைய கருணையில இந்த மட்டும் தப்பிச்சு பொழைச்சுக்கிட்டான். நாம் பொழைச்சிருக்கவே கூடாது. ஏமா அப்படி சொல்ற, உனக்கு என்ன குறை வந்துடுது? நான் உன் ரயில்லயே கூட கேட்டேன், சொல்ல மாட்டேன்னு. இங்கேயாவது சொல்லம்மா. என்ன ஒண்ணு கேட்காதீங்க. சரிம்மா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், சும்மா இரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியாம்மா? இப்போ நான் வியாபார சம்பந்தமா சுவிட்சர்லாண்டுக்கு தான் போறேன், நீ என் கூட வந்துட. வேண்டாயா? வேண்டா. இல்லம்மா, நான் சொல்றத கேளும்மா. அந்த நாட்டுக்கு வந்தினா அந்த இயற்கையே இந்த வியாதியை குணப்படுத்திடும். நான் உன்னை மகளா நினைச்சு அழைக்கிறேன், மறுக்காதம்மா. சரி. ரொம்ப சந்தோஷம், இந்த உதவியாவது செய்யறது எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தியே, ரொம்ப நன்றிம்மா. அப்படி கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் டாக்டர்? இதுக்கு என்னுடைய மருந்து மாத்திரம் காரணம் இல்ல, இயற்கையும் உதவி செய்தது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். கன்வென்ஷன் பீரியட்ல தான் ரிலாக்ஸ் ஆகாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சரி டாக்டர். நான் வரட்டுமா? தேங்க்யூ டாக்டர். நோ மிஸ், நர்ஸ் ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் ப்ளீஸ். எஸ் டாக்டர். அப்பா, நளினி ரவி அண்ணன் கல்யாணம் அமோகமா நடந்து போச்சு. ஐயா, ராத்திரி சாப்பிடல, ஒரு பொழுது பொண்ணை கொண்டு வர சொல்றேன், ரசிக்குது. இந்த பொண்ணை திங்கவா போறா, சும்மா வரும். இருக்கண்ணா, செல்லத்துறைக்கு நல்லா கேட்டுட்டீங்களா? அப்புறம் ஏதாவது தகராறு பண்ண போறாண்ணா. உங்க அண்ணனை பத்தி எப்பவும் குறைதான் சொல்றீங்க, அவர் இப்ப எப்படி ஆளே மாறி போயிட்டா தெரியுமா? மருதாயி, குழந்தை எப்படி கூட்டிட்டு போய் அப்படி கொண்டாந்து மணியில உட்காரு. மச்சா மாறுகளே, சாமியார் மச்சான், இப்பனா உங்ககிட்ட பச்சா மாதிரி ஆயிட்டேன். கடவுள் திருப்பையில சார், இந்த கல்யாணம் உனக்கு பூர்ண சம்மதம் தானே? எங்க பதில் எங்க? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க நீங்க? இது பரலோகத்துல நடக்க வேண்டிய கல்யாணம். சிவபெருமான் எதிர்த்து இரு 14 லோகத்துல இந்த மாதிரி உருவம் ஒண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளையா? எனக்கு தங்கச்சி, உன்னை கட்டி கொடுத்த இடத்துல என் பொண்ணையும் கொடுத்துட்டாரு. என்னமோ வீட்டுல நான் காபி பலகாரம் கூட சாப்பிட கொடுத்து வைக்க முடியல. என் பொண்ணாவது பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு சௌரியமா இருங்க, அவ்வளவுதான். சாமியார், சாமியார், ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணின்னு இருந்துச்சு, அது இன்னையோட என்னை விட்டு கயந்துக்கிட்டு ஓடுது. கல்யாண வீட்டுல என்ன அலாரி மூடு வாய, வளர்ப்பு குடு. கொண்டாடுவ
யார் சஞ்சீவியா? ஐயா. ஏண்டா நேற்று ராத்திரி ராமாயணம் படிக்க வரல? என்னடா கேட்கறேன், பொம்பளை மாதிரி நானே கொண்டிட்டு இருக்கேன். டேய் என்னடா என்ன மாதிரி இருக்க? ராத்திரி இறை எடுத்துக்கல ஐயா. போதுண்ணா வேண்டாம், விட்டுடுங்க, அவன் ரொம்ப வெக்கப்படுறான். பாப்பா ரவி வா. உன்னை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். குடும்பத்துல பெரியவனுங்கிற முறையில் நான் சொல்றேன், எங்களுக்கு நீ செய்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். உன் நன்றிக்கு நாங்க ரொம்ப கடவுப்பட்டிருக்கோம். நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லை ஐயா. ரவிக்கு சிறு வயசுல இருந்த அந்த அடக்கம் ஒடுக்கம் மாறவே இல்லை. அப்படியே இருக்கு ஐயா. எல்லாம் நம்ம நளினி தங்கச்சி அதஸ்தம் தான். அண்ணே நானும் மயிலும் பட்டணத்துக்கு வந்து ஒரு 90 நாளைக்கு இருக்கமே. இப்ப நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். எல்லாருமே மெட்ராஸ் வந்துருங்களே, நாமெல்லாம் ஒன்னாவே இருந்துடலாம். அது நல்லா இருக்காது ரவி, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதா? அதுக்கு சொல்லல, நீங்க வந்தீங்கன்னா நளினிக்கு துணையாவும் ஆறுதலாவும் இருக்கும் நினைச்சேன். ஆமாங்க, தன்னந்தனியா பட்டணத்துல போய் எப்படி குடுத்துரும் பண்ணும். நாம அவங்க கூட போய் இருந்தா அவங்களுக்கு துணையாவும் இருக்கும். அதோட அவங்க சந்தோஷத்தை கண்ணால பாக்குறத தவிர நமக்கு வேற என்ன இருக்கு? சரி, சென்னைக்கு போய் ஒரு பெரிய பங்களாவை பார்த்து ஏற்பாடு பண்றேன். ஐயா நானும் போய் எங்க மாமா கிட்ட தகவலை கொடுத்துட்டு வந்துடுறேன். அரே பொன்னார் மேனியனே, அரே தும் தோலை அதை கசைத்து பொன்னார் மேனியனே. மாமா மாமா வேதாந்தம் பாடுற அளவுக்கு உனக்கு விவேகம் தரக்கு ஏறி போச்சா? ஐயோ மாமா இல்லையா? உங்க அப்பா பேர் என்ன? சிந்தா மணி சித்து வைத்தியர். மாமா போய் சொல்றேன், வேற ஒரு அப்பம் பேர சொல்றேன். உம்மப்பா எங்க அப்பம் பேர் தான் சித்தாமணி சித்த வைத்தியர். நான் இல்லைங்க அப்பா. இல்ல மாமா, சிந்தாமணி. சிந்தாமணி பொம்பளையா உங்க அப்ப? சித்த வைத்தியர் மாமா. டேய் ஒப்பனைய பொண்ணியா, விஷம் கொடுத்து என்ன குழந்த மாதிரி இருந்து என்னையும் கடிச்சியா? என் மாப்பிள்ள ராமதூதம் வர்றதுக்குள்ள வெளியே ஓடு, ஓடுனா ஓடு மாமா, தவிச்சுடுவேன். மாமா உன் அடியோட மாத்தி விட்டாங்க மாமா. மாமா மாமனார் வசதியை கொடுத்து உன்னை கெடுத்து விட்டாங்க. இந்த பாரு மாமா, மாமா சர்வ வசிய முடிவிலேயே சாப்பிடு. நீ பழைய விஸ்வாவுக்கு கலாக்கட்ட கருவாம்பூரியா மாமா. சாப்பிடு மாமா, மாமா மாமா சாப்பிடு மாமா சாப்பிடு. எதை சாப்பிட்டா என்ன நான் எல்லாம் செத்து போடுவேன் தடிக்கிறியா? என் அப்பன் பரமசிவன் வைகாட்டமா காபி சாப்பிடுற வாய் சாப்பிட்டான் செத்து போட்டாதா? அவனும் இருக்கிறான், நானும் இருப்பேன். எடு இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா? நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணும் செய்யலையா? செய்யலையா மாமா? இப்பதான் செய்யல மாமா. மருந்து வேலை செய்யலையா? முறைவுக்கு உள்ள சண்டை நடக்குது. ஏ சஞ்சீவி, இந்த தேவாங்க அவன் வேலை நடக்கும். மாமா அதை மாத்தி அனுப்புறேன் பாரு. மாமா மாறிட்டாரு, மாமா மாறிட்டாரு. பழைய புத்தி வந்துருச்சு மாமாவுக்கு. எனக்கு ஊதி போட்டவன் வரைக்கும் நான் ஊதி புசந்திலே புசான் மாமா, லேகியத்தை சாப்பிட்டு புத்தி மாறி
உன் கண்ணு போல இந்த பொண்ண கொண்டு போய் இந்த குரங்கு பயலுக்கு கட்டிவிட்ட மாமா. மாமா வலது காலை எடுத்து வச்சு. நானும் வலது காலை வச்சே வர்றேன். அப்பா அம்மா சொன்னா கேக்குறாளா? குருத வண்டி வைக்கிறேன்னா குதிச்சா, மோட்டை கார் வைக்கிறேன்னா முறைச்சா, ஏறு நட போட்டு வந்தது பொறுப்பாரம் பொறிஞ்சு போச்சு. என்ன மாமா என்ன நிக்கிற? மருமகம் வந்திருக்க, மரியாதை குடு, கோழி அடிக்க சொல்லு, வெந்நீர் போட சொல்லு, எல்லாம் தயார். மயிலு பாத்தி அவருடைய மரியாதையே, வாமா பெட்டியில சாமான்லாம் எடுக்கலாவா. என்ன வீடி வீடிய விட்டுருந்தியே? ஓ மருமகம் வந்திருக்கேன்னு மதிப்புக்கு குடிக்கிறியா? குடி குடி. எங்கடா புது தலைவாணி பட்டு பாய்க்கு எல்லாம் எல்லாம் தயாராக்குங்க. பாலு பழம் எல்லாம் இருக்கா? இருக்கு. மரியாதையா நடத்துங்க. ஐயா சொல்லி அனுப்பியிருக்காரு, வரிசையெல்லாம் கரெக்டா குடுக்கலன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். பொண்ணுவானு அப்படிலாம் போகப்படாமா? ராத்திரி மணி 11:30 இருக்குமாமா. ஐயா எல்லாம் அசந்துட்டார். அதுக்கு மேல ஒரு புது உணர்ச்சியான ஒரு வழி முட்டிக்கு முட்டி புடைச்ச உன்னுடைய வல்லமைய கொஞ்சம் காட்ட, காலை உருட்ட. அதிர்ச்சி அடையாதரா? மாமனாருக்கு மருமவனுக்கு உள்ள பரஸ்பரத்தை பங்கு போட்டுக்கிற மாமா பொறடியில. மாமா மாமனா தேசியம் கை விட்டுடுச்சு. பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை பத்தியும் ரவி அடிக்கடி வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனா உங்களை மாதிரி பெரியவங்க சிநேகிதம் கிடைச்சது அவனுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். இல்லைங்க, அது எங்க அதிர்ஷ்டம். இப்படி ஒரு மேதையை நீங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு தந்ததை பத்தி நாங்க பெருமைப்படுறோம். அது முருகன் விருப்பம். உலகமே எதிர்பார்க்கிற டாக்டர் ரவியின் ஆராய்ச்சி பாதியோட நின்னு போற அளவுக்கு அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த கல்யாணம் செய்து வச்சது மூலமா நீங்க போக்கிட்டீங்க. வேரிஸ் மிஸ்ஸஸ் ரவி? இதோ கூப்பிடுறேன். கோமதி நளினியை கூட்டிட்டு வா. நளினி என்ன சூப்பர் இல்ல? Glad to meet you. The pleasure is mine. வரேன். ஐயா உங்க மகளை பார்த்த உடனே என் மனசு நிறைஞ்சு போச்சு. நளினியும் சாந்தி போலவே மகாலட்சுமி மாதிரிதான் இருக்கா. அம்மா நளினி, சாந்தி ஒரு தியாக தெய்வம். தன் புருஷனுடைய லட்சியம் நிறைவேறத்துக்காக தன்னையே தியாகம் செய்துவிட்டு பண்பும் படிப்பும் நிறைஞ்ச நீயும் ரவிக்கு வாழ்விலேயும் தொழிலேயும் பேருதவியாக இருப்பேன்னு நம்புறேம்மா. Yes, doctor. I'll try my best. That's fine. Doctor, ரவிக்காக நாங்க எதுவும் செய்ய தயாரா இருக்கோம். ரவியோட நளினியும் கூட இருந்து அவனுடைய ஆராய்ச்சிக்கு உதவி செய்யறதுக்காக நான் அவனுக்கு வீட்டிலேயே லெபரட்டரி வச்சு கொடுக்க போறேன். அப்படிங்களா? பாராட்ட வேண்டிய விஷயம்.
சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா. தேங்க் யூ. இது இந்த பிளட்டுக்கு இது மேட்சே ஆகாது. நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற? பேசாம கீழே போ, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் போன்னு தானே சொல்றீங்க? நானும் உங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கணும் தானே முயற்சி பண்றேன். இத பாருங்க. அவனுக்கு சொல்லல, உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. பேசாம போ. நான் என்ன உங்க சாந்தி மாதிரி நர்ஸ் வேலைக்கா படிச்சிருக்கேன்? I am terribly sorry. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. உங்க அப்பாவும் பெரியப்பாவும் எனக்கு இந்த லெபரட்டரி வச்சு கொடுத்து என் வாழ்க்கையிலேயே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கிட்டான். போதும், இந்த ஆராய்ச்சியை தவிர வேற நினைப்பே கிடையாது உங்களுக்கு. வேற எந்த வித நினைப்பும் இல்லாம இந்த ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும், சாந்தியினுடைய கனவை நனவாக்கணும். இந்த ஆராய்ச்சிக்காக அவ தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். நளினி, 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 உக்கார்மா, உக்கார். அடடா, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிற மகளே. இந்த விஷயத்தை நீ இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாமலே இருந்துட்டிய. இது தெரிஞ்சிருந்தா உன்னை நான் இங்க அழைச்சுட்டே வந்திருக்க மாட்டேன். ஏதோ ஆண்டவன் தான் உன்னை குணப்படுத்தி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்ச பாவத்திலிருந்து என்ன காப்பாத்திருக்க. பாவம், உன் புருஷன் நீ இல்லாம இங்க தனியா என்ன கஷ்டப்படுறாரோ. ஆமா ஐயா, அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு இனிமே அவரை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தயவு செஞ்சு உடனே என்ன ஊருக்கு அனுப்பி வைங்க. இப்பவே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யறம்மா. முடியாது, இவ்வளவு நாளும் நீங்க வரலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். எனக்கு எதுக்காக சர்க்கஸ் எக்ஸிபிஷன், நீ போயிட்டு. நான் ஒண்ணு எனக்காக உங்களை கூப்பிடல, அந்த பாக்கியம் தான் இல்லன்னு ஆயிப்போச்சு. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டியா? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, எனக்கு இப்ப ஆராய்ச்சி தான் முக்கியம். நான் எங்கேயும் வெளியே வரப்போறது. நீங்க வராம நானும் இங்க இருந்து போறதில்ல. நாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறோம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்துலதான் பெரியப்பா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். பெரியவா? ஆமா, உங்களை ஒரு பெரிய மகாத்மான நினைச்சுக்கிட்டு இருக்காரே அவரேதான். இப்ப நீங்க வரலன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நான் தான் உங்க முகத்துல முழிக்க முடியாது. ஒரே பேச்சு, நீங்க வர்றீங்களா இல்லையா? வணக்கம். வாங்குங்கள் தேவாங்கள் ஏகியம், வாங்குங்கள். ஹரே வாசுதாரா, ஹே ஹாமா சுகஹா. அதாவது இங்கே கூடி இருப்பவர்கள் நீங்கள் அத்தனை பேர்களும் குருடர்கள் அல்ல, அவருடைய வார்த்தை நம்புகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது தலைவலிக்குதான் எம் சாப்பிடுங்கள் என சொல்லுகிறார். அதாவது அகஸ்தியர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகை, ஆண்டவனால் கண்டுபிடிக்காத மூலிகை. அத்தனை மூலிகைகளும் இமயமலையில் இருந்து தயார் செய்து இங்கே மக்கள் சுருங்கி சிறந்து காய்ச்சல் பிழையில் அகப்பட்டு சிக்கிக் கொண்டு வாடுகிறீர்களே, உங்களை சுவஸ்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த லேகியத்தை அவர் தயார் செய்திருக்கிறார். இங்கிலீஷ் மருந்தை கண்டு ஏமாறாதீர்கள். ஆகினால் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த லேக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தாய்மார்களே, உங்களுக்கு முகத்தில் பரு சொறி செருங்கு எது இருந்தாலும் இதை தடவி கொள்ளலாம், உள்ளேயும் செலுத்திக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். சகோதரிகளே, சகோதரிகளே, என் வார்த்தை கொஞ்சம் கேட்கணும். இந்த அயோக்கிய பசங்க பேச்ச கேட்டு தமும் கொடுக்கிற வேகத்தை வாங்கி சாப்பிட்டு ஏன் உயிரை விடுறீங்க? வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. குடும்பத்து பேரை கெடுக்கிற இப்படி புடைக்கிறத பார்க்கணும், காது குறிமையத்தை புடைக்கலாமடா. ஓய் ஆளா பாரு,
ஒண்ணும் தெரியாது அப்பாவிடா. அவனை ஏமாத்தி அவன் சோத்த ஏண்டா திரும்பிட்டு அந்த பாபத்தை மூட்டை கட்டிக்கிறேன். ஏமாத்த பத்தி என்கிட்ட உன்னை விட ஏமாற்றம் எவையா இருக்கிறான். நானா ஏமாத்தன? பாபா பின்னா அகேதோ மயக்க மரத்தை கொடுத்துட்டு என் புத்தி சரியில்லாத போது என் பொண்ணு எடுத்து அந்த குரனுக்கு கட்டிட்டல. நீ வாயா, நீ எங்க தங்கின துணியா எடுத்து போட்டுக்கிட்டு தமிழ் பேசுறாங்க. ஐயா ஹோட்டல் என்ன விலைங்க? 37,000 பேசா சார். அதே எங்க அப்பா இத்தினோண்டா 37,000 பைசா? என்ன ஐயா 20,000 பைசா கொடுத்தா எங்க ஊர்ல பெரிய பிடியில ஒரு பிடி மோர் குடுக்கறாங்க. சார் 22 பைசா போட்டுக்கிட்டு ரெண்டு உடச்சு தள்ளுங்க. அதெல்லாம் இல்ல சார், இது பழரசம் ஃப்ரூட் நீங்க 37,000 பைசா தான் சார். அப்படிங்களா? சரி இருக்கிறதுல ஒசத்தியா ரெண்டு உடைங்க. இந்தாங்க சுட்டு இருந்தாங்க, சரியா பாத்துங்க. இரு இரு குடிக்காத, சேர்ந்து குடிப்போம். டாக்டர் ரவி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். பரவாயில்லையே, செகண்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் கொஞ்சம் ஜாலியா வெளியே போறாப்புல இருக்கு. டாக்டர் ஜோன்சினோ முதல்ல எல்லாம் இவர் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு உயிரை விடுவாரு. யெஸ் சார், நரசு சாந்தி தானே இவருடைய ஃபர்ஸ்ட் வைஃபு, அதோட தொல்லை. வெரி குட் மிஸ்டர் ரவி, ஆராய்ச்சி விடுங்க, அது என்னைக்கு தானே இருக்கு. தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட். டாக்டர் ரவி, லைஃபை என்ஜாய் பண்ணணும். Eat, enjoy and be merry, for tomorrow you die. Can't say bye. அம்மா, போலீஸ் வர. போலீஸா? நம்ம லேக்கத்துக்கு நல்ல சான்ஸ். இப்போ ஏதோ ரிவார்டு கொடுக்கறதுக்கு வர்றாங்க நமக்கு. ஆமா, கேட்டா நீதான் சோல் ப்ரொப்ரைட்டர்னு. ஆமா, என்ன தம்பளக்கு அறையிட்டு இருக்கு. This man is only salesman. உன் கடை லேகியத்தை வாங்கி சாப்பிட்டதுனால ஊர்ல வாந்தி பேதி கால்ரா ரெண்டு பேர் டைடு. அதனால உன் கடையை சீல் பண்ணிருக்கேன், உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. மாமா, இவர் என்னமோ சொல்றாரு, இப்ப என்னங்க பண்ணணும்? நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாரு ரிவார்டு கொடுக்கறதுக்கு. டெல்லிக்கு போகணும் இல்ல? போகணும், சீட்டு தருவாங்க. பையனோட கடையில மாட்டிக்கலாம், போயிட்டு வா. அம்மா இருக்கு, போ. என்னடா நான் சொல்றேன், போ போ. ஒரு தப்பா அவனா கூட ஐயா கேட்டார்னா கொடுக்கறதுக்கு அடிக்கல. போ, இங்க ஒரு மாமா வந்து போறேன். சீல் எங்களை வச்சு பண்ணலையே கடனை. ஷரீம், மீட் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் ரவி, ஹி இஸ் எ வெரி ஃபேமஸ் டாக்டர். ஹலோ ஜீனியஸ், ஹவ் ஆர் யூ? வெரி கிளாட் டு மீட் யூ. சோ அம் ஐ. ஓ, ஐ சி, ஐ எம் வெரி சாரி நளினி. ஓ, எங்களுக்கு தெரியாது, வாடி காமினி போவோம். நளினி, வெரி வெரி சாரி. அத்தா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? படிச்சு பட்டம் வாங்கி பெரிய மேதைன்னு பேர் எடுத்தவர் என் கணவரும். பெருமையோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு என் முகத்துல எப்படியா கரிய பூசுறது? என்ன மன்னிச்சிடு நளினி, நான் உன் அவமானப்படுத்தணும் நினைக்கவே இல்லை. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க வேணும்னே என்ன அவமானப்படுத்துனீங்க. டோன்ட் மிஸ்டேக், அங்க நடந்த கேளிக்கையும் கொண்டாட்டும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதெல்லாம் போய், உங்களுக்கு என்ன பிடிக்கல? ஏன்னா நான் உங்க சாந்தி மாதிரி இல்ல பாருங்க. நான் மறந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் மறுபடியும் அவளை எனக்கு ஞாபகப்படுத்துறேன். உங்க சாந்தி ஒருத்திதான் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்திருக்காளா? நான் உங்க கண்ணுக்கு ஒரு பெண்ணாவே தென்படலையா? ஆசா பாசங்கள் இல்லாத ஒரு பேச்சி சாசி மாதிரியா தெரியுறேன். உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி நான் வாடி வதங்கறது உங்க கண்ணப்படலையா? மறந்துட்டு பேசுறேன் நளினி, மறந்துட்டு பேசுறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்கிட்ட இருந்து உனக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்காதுன்னு. நீ ஒத்திக்கிட்டு இருக்க. நான் என்ன எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தேன்? முதல் மனைவியை இழந்தவங்க மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாதா? என்னதான் உன் மேல ஆசை இருந்தாலும் என்னுடைய அன்பால உங்க மனசை மாத்த முடியும்னு நம்பறேன். உங்க ஆராய்ச்சிக்கு உதவி செய்யணும்னு முயற்சி பண்ண. இடம் இல்லாதவனை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் கொழும்பு மாதிரி எக்ஸிபிஷன்ல நிறுத்தி வைக்கிறதா நீ என்னுடைய ஆராய்ச்சிக்கு உதவி பண்றது? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? உன்னுடைய ஆசையை நம்பிக்கை ஆகாய கோட்டேன். பாழா போன அந்த நம்பிக்கையினாலதான் பாக்குறவங்க சிரிக்க கூடாதுன்னு நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் இத்தனை நாளா வேஷம் போட்டேன். அந்த வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் உன் வேதனைக்கு ஒரு விடுவி ஏற்படும். நீயும் சந்தோஷமா இருப்பேங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் என் மனசு திறந்து. என் சந்தோஷத்துல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? நீங்க தான் சரியான வேஷம் போடுறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலங்கறத மறைக்க சாந்தி ஆராய்ச்சின்னு சொல்லி நினைக்கிறீங்க? சரம் டாக்டர், சாந்தியின் ஆத்மா மேல எனக்கு இருக்கிற பக்தியையும் என் லட்சியத்துல எனக்கு இருக்கிற உறுதியுமே நீ பழிக்கிறேன். நீங்க என் பெண்மையே பழிக்கிறீங்க. நான் பொறுப்பே இல்ல. தயவு செய்து இன்னைக்காவது மனசுல நல்லா வாங்கிக்க. என் இதயம் சந்தோஷத்தை அனுபவிச்சு வைக்கப்படுது.
கூச்சப்படுது. இனிமே எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருக்க முடியும். என் சாந்தி வீணா போகாமே என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும். ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும். அப்படின்னா என்னுடைய வாழ்வு இப்பவே முடியட்டும். நளினி, நீ எங்க இருக்க? வரக்கூடாதீங்க, வரக்கூடாதீங்க. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? வரக்கூடாதீங்க. எனக்குள்ளாங்க, நீங்க பாருங்க. எல்லாரும் பார்க்க முடியல, பார்க்க முடியல, பார்க்க முடியல. இப்ப பாருங்க அத்தா, ஹேண்ட்பேக் மறந்துட்டு போயிட்டாங்க, கொடுத்துட்டு வந்தது. ஐயா, இங்க டாக்டர் கூட்டிட்டு வந்தாங்களே. ஆமாமா, எல்லாருமா ரவிய பார்க்க மாடிக்கு போயிருக்காங்கம்மா. நேரம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. ரவி, அப்பா ரவி. கண் பார்வைதான் பாதிக்கப்பட்டது. இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன், இப்ப கொஞ்சம் மயக்கமா இருக்கும். நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, தயவு செய்து வாங்க. இவ்வளவு பெரிய மேடை டாக்டர் ரவியே இப்படி அஜாக்கிரதையா இருக்கிறார். டாக்டர் அவரா இருக்குமா? அவரா இருக்காது, அவரா இருக்க கூடாது. இவ்வளவு சந்தோஷமா பறந்தோடி வந்தேன். கடவுளே, இந்த காட்சியை கண்ணால பார்த்து துடிக்கவா என்னுடைய தீராத வியாதியை தீர்த்து வைத்தேன். அத்தா, அத்தா, ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? அத்தா, ஐயோ, இந்த பாவி தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சா நீங்க வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. தாலி கட்டிய தெய்வ நீங்க, உங்க பக்கத்துல இருந்து உங்க மனைவின்னு சொல்லிக்க முடியாத பாவி ஆயிட்டேன். தெய்வமே, எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாயா? டாக்டர், உலகத்துக்கே நன்மை செய்ய இருந்த அவனுடைய கண்ணை கடவுள் பறிச்சுட்டார். தம்பி, நம்ம ரவிக்கு கூட கண்டவன்னு யோசிச்சுட்டு சொன்னார். பெரியப்பா. அம்மா, நல்ல வேலையா என் அப்பன் ஆஞ்சநேயர் கிருபை நான் உயிர் கட்டுச்சு. இந்த நிலைமையில அவரை விட்டு நான் போகவே மாட்டேன். அவர் பக்கத்தில் இருந்து பணிவிட செய்ய எனக்கு உரிமை உண்டு, எனக்கு உரிமை உண்டு.
டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எப்படியாவது. நீங்க சொல்லவே வேண்டாமா. டாக்டர் ரவிக்கு ஒண்ணுமா, சகோதர டாக்டர் நாங்க சும்மாவா இருக்கோம். தினம் வந்து பாத்து என் நர்சிங் ஹோம்ல இருந்தே ஒரு நல்ல நர்ஸ் அனுப்பிச்சு. டாக்டர், டாக்டர், ரெட்டினாவை இன்ஜுரி ஆயிடுச்சா இல்ல ஹெம்ரேஜ் தானா? கார்த்திகல் ஹெம்ரேஜ் தான். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க டாக்டர்? இல்ல, நான் ஒரு நர்ஸ், எனக்கு 5-6 வருஷம் அனுபவம் இருக்கு. இப்ப வேலை தேடித்தான் மெட்ராஸ் வந்து. டாக்டர், உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா நானே இங்க நர்ஸா இருப்பேன். எனக்கு ஒண்ணும் அப்செக்ஷன் இல்லை டாக்டர் ஐயா. அண்ணன் அதஸ்டன்னா இவங்களா வந்து இங்க சேவை செய்ய வந்திருக்காங்க. அப்பா, டாக்டர் கூட்டிட்டு வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இவங்க உதவியாலதான் உடனே கூட்டிட்டு வர முடிஞ்சது. பெரியப்பா, இவங்களே இங்க நர்ஸா இருக்கட்டுமே. தாராளமா இருக்கட்டும் அம்மா. கடவுளா பார்த்து இந்த அம்மாவை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நர்ஸ், உங்க பேரு? என் பேரா? நீலா. ஓ, நீலா, இவர் தான் எங்க அப்பா. அவர் பெரியப்பா. ஷீஸ் மை மதர். சௌபாக்கியடியாயிரும்மா. இனிமே இது உன் வீடம்மா. நீ இங்கேயே இருக்க. சாந்தி, சாந்தி. யாரு? நான் தான். சாந்தி, சாந்தி, சாந்தி. நீ நீ யாரு? சாந்தி தானே? சாந்தி தானே? உண்மை சொல்லு, ஏன் பேசாம இருக்க? நீ சாந்தி தானே? சொல்லு. என்னங்க அது? நீ சாந்தி இல்ல? நீ சாந்தி இல்ல? விடுங்க, அது சாந்தி இல்ல. உங்களை கவனிச்சுக்கிற நர்ஸ் நீலா. நீங்க இப்படி சாந்தி சாந்தின்னு சொன்னதுனால தானே ஆத்திரத்துல உங்க கண்ணையும் கெடுத்து என் வாழ்வையும் பழாக்கிக்கிட்ட. இன்னும் எதுக்கு அந்த செத்து போனவளையே நினைச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கிறவங்களை சித்திரவதை செய்யறீங்க? இல்ல, சாந்தி சாகல, உயிரோட தான் இருக்கா. என்ன? ஆமா, உலகத்துக்கெல்லாம் அவன் செத்தவளா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உயிரோட தான் இருக்கா. என் மனசு பூராவும் நிறைஞ்சிருக்கா. என் பக்கத்திலேயே தான் இருக்கா. இனிமே எப்பவும் என் கூட தான் இருப்பா. ஆமா, இங்கேயே தான் இருப்பான். நளினி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. மனச வெறுத்து உலகையே வெறுத்துக்கிட்டு இருந்த மகளுக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நான் மகிழ்ந்திருந்தேம்மா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததே இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, உங்க உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் மேல ஒரு குத்தமும் இல்லப்பா. என் சாந்தியை மறக்க முடியாது, என்னால உனக்கு எந்த விதமான சுகமும் இருக்காதுன்னு அவர் என்கிட்ட முதல்லயே சொன்னாருப்பா. நான் தான் பிடிவாதமா வற்புறுத்தினேன். கேக்குற போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதம்மா. எனக்காக நீயும் ரவியும் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கிறீங்க. தியாகம் பண்ணதெல்லாம் அவர் தான்ப்பா, நான் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற சுயநலத்தினாலதான் அவருக்கு தொல்லை கொடுத்தேன். இப்ப கூட என்னுடைய யாத்திரத்தினாலதான் அவருக்கு கண்ணு போயிடுச்சுப்பா. நளினி, நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ பொறுமையா இருந்தேன்னா நிச்சயம் நல்வாழ்வு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில ஏற்பட்ட ஏமாற்றம் தான் அப்பா என் ஆத்திரத்துக்கு காரணமா இருந்தது. அவரை பொறுத்த வரையில் அந்த சாந்தி இன்னும் செத்து போகல. அதுதான்மா அவங்கிட்ட இருக்கிற நல்ல குணம். செத்து போன மனைவியை நினைச்சே இப்படி பாகா இருக்கிற அவனுடைய மனசு கால ஓட்டத்துல மாறுதல் அடைஞ்சு அதே அன்பு உன் மேல மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. அப்புறம் உன்னை போல பாக்கியசாலி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. வேடிக்கையான விவாதம், என்ன மன்னிச்சுடுங்கப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை.
இந்தங்க பாயாசம். பாயாசம்? என்ன பால் பாயாசமா? ஆமாங்க. ஆமா, எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? கட்டின பெண்டாட்டிக்கு தெரியாத கணவனுக்கு எது பிடிக்குன்னு? இதுவரைக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுத்தது இல்ல. இனிமே எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்க போகுது. இந்த பாயாசம் யாரு வச்சது? உங்க மனைவி? இல்ல, இந்த மாதிரி பக்குவத்தோட வைக்கிறதுக்கு சாந்திக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சதா சாந்தியை நினைச்சிட்டு இருக்கனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. இவங்க எவ்வளவு ஆசையோட தன் கையாலேயே செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? நான் அதுக்காக சொல்லல. நர்ஸ், இந்த பால் பாயாசத்துல ஒரு சரித்திரமே அடங்கியிருக்கு. உள்ளுக்குள்ளேயே தன்னுடைய உடம்ப ரணமாக்கிக்கிட்டு நாம் பேரும் புகழும் அடையணுங்கிறதுக்காக ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிற நிலைமையில இருந்தும் கூட கடைசியா எனக்கு பால் பாயாசம் கொடுத்து அனுப்பிச்சாளே சாந்தி. அந்த சம்பவத்தை யாரால மறக்க முடியும்? அம்மா, அம்மா, என்னங்க இது? எவ்வளவோ ஏமாற்றதுக்கு அப்புறம் உங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு வந்தவங்களே இப்படி சாந்தி சாந்தின்னு சொல்லி விரட்டிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ், நானும் சாந்தி வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. அது ஒரு வரலாற்று காவியம். எழுத முடியாத காவியத்தை எழுதிட்டு அழிஞ்சு போயிட்டாளே. நீங்க பேரும் புகழும் வெற்றியும் அடைஞ்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே சாந்தி உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னீங்க. நீங்க இப்படி அவளையே நினைச்சு அணு அணுவ சித்திரவதைப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவ போயிருப்பாளா? அந்த ஈவிரக்கப்பட்ட பாவி எனக்கு நன்மை செய்யறதா நினைச்சு நரகத்துல தள்ளிட்டு போயிட்டான். அதை விட என்ன கொண்டுட்டு போயிருக்கான்? இல்ல, எனக்கு கண் போனதுக்கு பதிலா உயிரே போயிரு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. ஏதோ இதோட கடவுள் காப்பாத்தின நடந்து போனதை மறந்துடுங்க. இனிமே நடக்கிறது நல்லதா இருக்கட்டும். தயவு செஞ்சு சாந்தியை மறந்துடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து சாந்திய மறந்துடு சாந்திய மறந்துடுன்னு சொல்ல சொல்லத்தான் அவன் மேல எனக்கு ஞாபகம் அதிகமாகிட்டே போகுது. நிலா, அந்த டேபிள்ல முதல் டிராயர்ல என்னுடைய டைரி இருக்கு. எடுத்துட்டியா? அதுல 22வது பக்கத்துல சாந்தி எப்பவும் பாடுற ஒரு பாட்டை எழுதியிருப்பேன். அதை நீ பாடு. உன் குரலும் சாந்தி குரலும் ஒரே மாதிரி இருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். பாடு நிலா. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். உலகங்கள் நீ காண வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். பழம் யாவும்
புதைத்தாலும் நான் உந்தன் பிள்ளை, நான் உந்தன் பிள்ளை. அம்மா வென்றே அழைக்க நீ இங்கு இல்லை, நீ இங்கு இல்லை. கண்மூடி இருளோடு விளையாடும் பிள்ளை, விளையாடும் பிள்ளை. கல்யாண திருக்கோலம் நீ காணவில்லை, நீ காணவில்லை. நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும், உறவாட வேண்டும் உறவாட வேண்டும். ஏனி இவ ஏன் அழுகுறா? பொம்பளை இல்ல, ரொம்ப இளகின மனசு போல. அப்படி இருந்தா இவ இந்த தொழிலே பார்க்க முடியாத. எனக்கு என்னமோ நீ அவ மேல சந்தேகமா தான் இருக்கு. சாமியார் பங்களாக்குல உட்கார்ந்துருக்கார். என்ன ஐயா, வந்த உடனே எங்க வந்தேன்னு மரியாதை இல்லாம கேக்குறியே? போய் ஆள் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கும் பாத்தியா? ஆமா ஆமா, வீடு இருந்து சிகரெட்டுக்கு வந்தாச்சுல்ல. சிகரெட்டு தின்னுது. இன்னும் கொஞ்ச நாள் போனா சிகரெட்டு ட்ரங்க் கொண்டாருவேன். கொண்டாருவேன். எந்த லாண்டரி நடா இது வாங்கின? லாண்டரி எல்லாம் தெரியா சாமியாருக்கு? தவிச்சு கற்ற ஆளுக்கு லாண்டரிக்கு என்ன சம்பந்தம்? அதற்கிட்டோம் உனக்கு பேர் சாமியாரு. நீ சாந்தி தானே? டாக்டர் முதல் சந்தானம் தானே? நான் நெஞ்சு துணிக்கலையா உனக்கு? டாக்டர் முதல் சம்சாரத்தை கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி பொண்ணு ரெண்டாவது சம்சாரமா கட்டி வச்சுட்டு இந்த வீட்டுல பொம்மலாட்டமா நடத்துறீங்க? நானா வளர்றேன்? அம்மா உன் சம்மதிக்கு மேலதான் இந்த கல்யாணம் பண்ணாங்களா, அல்லது உன்னை பயமுறுத்தி கல்யாணம் பண்ணாங்களா சொல்லு. 7 வருஷம் இந்த ஆளை உள்ள தள்ளிடுறேன். நீ சாந்தி தானம்மா? சாந்தியா, நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா, நீ நம்மளே தபாய்க்கிற, நம்ம கண்ணிலே மிளகா தோல் தோவ பாக்குற. நாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வரல, காப்பி கொண்டாந்து டாக்டர் சொல்லல, கொடுத்த கடனை நான் கேட்கும் போது கெட்டா விட்டது எங்களை சித்தல. மறந்துட்டியா? நீ சாந்தி தானே? உள்ள போய் சொல்லு. என்ன அதை போய் முறைக்கிற? அது சாந்தி இல்ல, நீலா, நம்ம வீட்டு நரசு. அதுக்கு நீ கல்யாணம் ஆகல. ஐயோ ஐயோ, இந்த வீட்டுல பெரிய குல்மால் பண்றீங்களாப்பா. பங்களான்னு பேரு தான் அபகாசம், அபாசம். இனிமே என்னால பொறுக்க முடியாது. என் சம்சாரத்தை 24 hours குள்ள கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிட்டு ரசீது வாங்கி போகணும். என்னையா அடிக்கிற சமையற? என்ன அடிக்கிற? அடிச்சுட்டா நீ? நீ என் சம்சாரத்தை கொஞ்சம் வந்து விடாம இரு. மக்க நாள் பேப்பர்ல பாரியா பிரிய குடுமி சாமியார் முதுகில் கத்தியார் கபக்கென்று குத்தினார். ஓயா குத்துறியா? ஏயா கர்லா கிட்ட சுத்துறவையா? யார் அது? என்னப்பா? ஓஹோ, நீங்களா? கொஞ்சம் நீலா இருந்தா வர சொல்றீங்களா? இல்ல, மருந்து கொடுக்கணும், நளினிக்கு தெரியாது, நீங்க நீலாவே வர சொல்லுங்க. சரி, அனுப்பி வைக்கிறோம். பாத்தீங்களா, அவ கையால குத்தாதான் மருந்தான். அவரை சொல்லி என்ன குத்தான்? நீ அவ அவர் மனசை அப்படி மாத்தி வச்சிருக்கிறா. நம்ம அவ மேல ஒரு கண்ணா இருக்கணும். உங்ககிட்ட ஒரு ரகசியமான விஷயம் சொல்லணும். இப்படி வா நீலா. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு
பல கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். ஆனா எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியறதில்லை. உன்னை போல உண்மையா அன்பு செலுத்துறவங்கள்ட்ட தான் மனசு திறந்து பேச முடியுது. அதனாலதான் என்னுடைய கவலைகளை எல்லாம் உங்ககிட்ட சொல்ல நான் நினைச்சேன். மீனா, நான் நளினிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் செய்த பெரிய தவறு. என்னுடைய நிலைமையில பகுத்தறி உள்ள எந்த மனிதன் இருந்திருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பான். நான் நளினிக்கு பெரிய துரோகம் தான் பண்ணிட்டேன். நளினி ரொம்ப நல்லப்பட்ட கைங்க, அது கூட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். என்னுடைய உண்மையான உணர்ச்சிகளை மறைச்சிட்டு அவன் மேல அன்பா இருக்கிற மாதிரி எனக்கு நடிக்க தெரியல. அந்த அன்பு தெய்வத்தை சாலப்பிய என்னால மறக்கவே முடியல. நீலா, எனக்கு கண் போனது எவ்வளவு நல்லது தெரியுமா? கண் இருக்கும்போது நான் விரும்பாத பல காட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் மனக்கு முன்னால சாந்தியினுடைய உருவத்தை தவிர வேற எதுவுமே தென்படல. நீலா, நான் இப்பதான் சாந்தி கூட உண்மையான வாழ்க்கை நடத்தேன். ஆமா, என்னுடைய கதையை கேட்க உனக்கே பரிதாபமா இருக்க. இதெல்லாம் நளினி அம்மா காதல விழுந்து உங்க மனசு என்ன பாடுபடும்? தயவு செஞ்சு எனக்காக நீங்க சாந்திய மறந்துட சொல்றியா? Impossible, Neela. Impossible. All right. Let's go very good for you. இப்படியே போய்கிட்டு இருந்தா நளினி எது என்ன ஆகிறது? சாரி, நான் தான் அவ வாழ்க்கையை கெடுத்தேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி படாத பாடி படிச்சு வச்சேன். ஆனா கிணறு வெட்ட பூதங்களை முன் யாரு கண்டா? முதல்ல அந்த வெள்ளப்படாத சாரிய வீட்டை விட்டு வெளியே தரக்கணும். எதுக்காக? நல்லா கேட்டம்மா ஒரு கேள்வி. வேலைக்காரியாவா இருக்கிறாவா கட்டின பொண்டாட்டி மாதிரி கைய பிடிச்சல கூட்டிக்கிட்டு போறா? இப்போ அதனாலதான் கெட்டு போச்சாக்கும். பாத்தீங்களா அண்ணி, இந்த மாதிரி ஏமாறி பண்ண வச்சுக்கிட்டு என் வயிற்றுல எங்க போய் கொட்டிக்கிறது? படிச்சு பொண்ணுக்கு இது கூட தெரியாது. அம்மா, அவ ஒரு நர்ஸ், தன்னுடைய கடமையை செய்யற. அப்படி பைத்தியமே, இந்த மாதிரி ஒரு நர்ஸ் தானே ஏற்கனவே உன் வாழ்க்கையில குறுக்க வந்தவ? அம்பரத்துக்கு வந்த வேலைக்காரியவ மத்தவங்களுக்கு இல்லாத ஆக்கற அவளுக்கு என்ன வந்ததுன்னு கேக்குறேன். என்ன இருந்தாலும் அவளும் சின்னம் தெரிச்சு பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சு வேடிக்கை பார்க்கலாமா? எதுக்கும் பெரியவங்க பேட்ட கேளுமா. இனிமேலாவது உனக்கு நல்ல வழி பிறக்கட்டும். அதை விட சூரியன் மேற்கே உதிக்கும்னு சொல்லுங்க. நம்புறேன். இவங்கிட்ட என்ன பேச்சு? அந்த நர்ஸ் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீலா, நாலா திசைகளிலும் தெரிகிற இயற்கை காட்சிகள் எவ்வளவோ அழகா இருக்கும். இங்க நானும் சாந்தியும் சுத்தி தெரியாத இடங்களே கிடையாது. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க இருந்தா நிம்மதியா இருக்க வழி தேடி கொள்வதுதான் உங்க நிலைமையில இருக்கவங்களுக்கு நல்லது. வீட்டுல நீங்க எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டீங்க தெரியுமா? தவறா? ஆமா, என்கிட்ட சொல்றதா நினைச்சுக்கிட்டு உங்க வேதனை எல்லாம் நளினி அம்மா கிட்டே சொல்லிட்டீங்க. கண்ணீரை தொடக்க வேண்டிய கை அந்த கண்களையே குத்தி இருக்கு. அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். புரியாம கஷ்டப்படுறத விட இன்னைக்காவது என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டாள். இனிமே அவ நிம்மதியாயிருப்பா. இல்ல, கணவனுடைய அன்பு கிடைக்காத எந்த பெண்ணுக்கும் நிம்மதியே இருக்காது. ஆடி முடித்து விட்டு பிறவிலேயே அணைந்து விட்டு அந்த சேர்ந்த காரி சாந்தியை நீங்கள் மறந்து விட வேண்டும். அரும்பு விட்டிருக்கும் நளினி அம்மாவின் வாழ்வை மலர செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும். நான் சொல்வதை கேளுங்க. தயவு செய்து சாந்தியை மறந்து விடுங்க. முடியாது. நீங்கள் மறக்கத்தான் வேண்டும். முடியாது, முடியாது. Thank you.
எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தங்க மொழி அல்லவா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நீங்க வாங்க.
பாத்தீங்களா நீ நம்மளையே விரட்ட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் நாம கொடுத்த இடம் போதும். பொண்ண பெத்துட்டு நம்ம படுற பாடு. அவளுக்கு ஒரு சா வந்து தொலைஞ்சாலும் தூக்கிப்பட்டு தலைமுடி விடலாம். அதுக்கும் வேலை வரமாட்டேங்குத. நூத்தஞ்சு டிகிரி நிலையடி. அம்மா தள்ளிக்குங்க, அவருக்கு 105 டிகிரி காய்ச்சல். உடனே இந்த இன்ஜெக்ஷன் போடணும். இந்த தாளுக்கும் இனிப்பும் இல்லனா நீ எங்க இருந்து பொழைக்க போற? என்னம்மா சொல்றீங்க? பேசாத. எங்க குடிய கெடுக்கிறதுக்கு நீ எங்க இருந்து வந்து சேர்ந்த? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போடல. அம்மா அப்படி சொல்லாதீங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா அவர் உயிருக்கே ஆபத்து. இது போட்டுட்டு நான் போயிடுறேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ வெளியில. முதல்ல வெளியே போட்டீங்கம்மா. போடல. அம்மா போடல. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து நானே உங்களுக்கு உதவி செய்கிறதா நினைச்சுக்கிட்டு நளினி கழுத்துல தாலி கட்டினே தவிர அவளுடைய கணவன்கிற நிலையில நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லையா. ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நான் எடுத்த லட்சியத்தை நிறைவேற்றாமே என் வாழ்க்கையை பாழடிச்ச அந்த சாந்தியையும் மறக்க முடியாம உங்களுக்கு வினாடிக்கு வினாடி நான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. வினாடிக்கு வினாடி துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வைத்தியக்காரப்பிள்ள, இதுக்காகவா உயிரை விடுறேன்னு சொல்றேன். யாருக்கும் யாரும் துரோகம் பண்ணிட முடியாது. யாராருக்கு எப்படி லவிச்சிருக்கோ அப்படித்தானே நடக்கும். வேணா மனசப்பட்டு அழைக்கிட்ட. நமக்குள்ள ஏற்பட்ட உறவு நளினினால நான் நினைக்கிறேன். ரவி, நான் இத்தனை நாளும் எதுவுமே உன்னை கண்டிப்பா கேட்டதும் இல்ல பேசினதும் இல்ல. இப்ப ஒன்னு கேக்குறேன். உன் உடம்பு குணமாகி நான் உன்னை பழைய ரவியா பாக்குற வரைக்கும் நீ எந்த விதமான சிந்தனையோ கவலையோ படக்கூடாது. இதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி. நளினியை பற்றி நீ கவலைப்பட. அப்பா என்னப்பா இது? அப்பா நீங்க ஏன் கீழே வந்தீங்க? நீலாம் எங்க போச்சு? அவளை நான் தான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். அம்மா ஐயா
அந்த பொண்ணு எனக்காக எவ்வளவு சிரமப்படுறா? எதுக்காக அவள் எதுக்காக வேலை வெட்டி நிறுத்தின? அவன் நடந்துக்கிற முறை சரியில்லை கோமதி. மற்ற பெண்கள் மேல வாய் கூசாமல் பழி சுமத்தக்கூடாது. அந்த பொண்ணு ரவியை எவ்வளவு பொறுப்போடு கவனிச்சுக்கிட்டு இருந்தது. என்னப்பா இது ராத்திரி கரெக்டா? அண்ணா விட்டுட்டு போக மனமில்ல, பைப்பு வழியா ஏறி வந்தேன். வெரி குட். என்ன வெரியும் குட்டோ? உனக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி. நர்ஸ் வேலைக்கு வந்தவ வேளா வேலைக்கு மருந்த கலக்கி குடுத்துட்டு வெளியே வர வேண்டியதுதானே? 24 மணி நேரமும் அந்த ரூமு உள்ளே இவளுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கொஞ்சம் கூட வெக்கமானது இல்லாம தாலி கட்டிக்கிட்ட மாதிரி தொட்டு தூக்குறதும் கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு வர்றதும் இதெல்லாம் என்ன கூத்து? அத்தை புரியாம பேசாதீங்க. மருந்து கலக்கி கொடுக்கறது மட்டுமல்ல அவங்க வேலை. பச்சை குழந்தை பராமரிக்கிறது போல நோயாளிகளை கவனிக்கிற தாய்மார்கள் அவங்க. களங்கம் இல்லா மனசோட கடமை செய்யும் தியாகிகள். அப்படிப்பட்ட ஒரு தியாகியை கிடைச்சது அண்ணனுடைய அதிர்ஷ்டம் தான். ஆமாப்பா, இந்த பொண்ணுடைய அருமை இந்த வீட்டுல யாருக்குமே புரியாது. ஐயா, என்னால இந்த குடும்பத்துக்கு வேதனை வேண்டாம், நான் போறேன். நீல, நடந்ததை மறந்துடு. அம்மா சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீ போக வேண்டாம். ஆமா நேஷ், அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இத்தனை நாளும் பொறுப்பா இருந்த நீங்க அது வரைக்கும் கூடவே இருந்தா எனக்கும் உதவியா இருக்கும். ஆமாமா, சேகர் சொல்றபடி கேளு. ரவியை கூட்டிட்டு மாடி. ஆமாமா, அண்ணனை காப்பாத்துங்கம்மா. அண்ணே. அண்ணா, how do you feel now? Oh, fine, fine, my boy. Shekhar, I'm going to talk to you now. But, how did Harvard University life all happen? I'm going to go to Vienna. Very good. What do you know? I'm going to talk to you now. Have you been benefited? Amanna, international doctors would have been a great opportunity. I'm going to treat glaucoma cases all the time. மறுபடியும் உங்களுக்கு கண் பார்வை கொடுத்தா தான் என் படிப்புக்கு பலன் கிடைச்ச. நோ யூஸ் சேகர், நோ யூஸ். இனிமே எனக்கு அதுக்கடா கண்ணு. கண் இல்லாததே எனக்கு ஒரு பெரிய பிளஸிங் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா, உலகமே உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. விட்டு போன ஆராய்ச்சி நீங்க தொடர்ந்து நடத்தணும். அமெரிக்காவில் எல்லாம் உங்க தம்பின்னு தான் எனக்கு தனி மதிப்பு. தவிரமும் ஒரு பெரிய மேதைக்கு கண் கொடுத்த பெருமை எனக்கு கிடைக்கட்டும் அண்ணா. நாளைக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செய்யறேன். வலிய தாங்கி தாங்கி காய்ச்சி போன இதயம் பயனுக்கு, அதுவும் என்னுடைய லட்சிய நிறைவேற வழி கிடைச்சிருக்கும் போது இந்த வலிதானா பெருசு. சேகர், உனக்கு நீலாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்க தம்பி அண்ணா. ஆனா அந்த நர்ஸ் நீலா இருக்காளே, அவ எடுத்துக்கிட்ட அக்கறை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் வரும்போது கூட பாவம் அழுதுகிட்டு இருந்தா. ஏ, நம்ம வீட்டுல யாராவது மறுபடியும் அவன் மனசை புண்படுத்திட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் பாத்துட்டேன், அவ ஒரு சாதாரண நர்ஸ் இல்ல, ரொம்ப சென்டிமெண்டல் டைப் போல் இருக்கு. ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு, இனி வேற எங்காவது போகணுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்ட. என்ன சேகர், உனக்கு ஒரு நர்ஸ் தேவைதானே, நீயே வேலைக்கு வச்சுக்க. நான் நினைச்சதே நீங்களும் சொல்லிட்டீங்க அண்ணா. அண்ணா, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அன்பு, எவ்வளவு திறமை, எவ்வளவு பொறுப்பு, என்ன நீ பாட்டுக்கு வர்ணிச்சுக்கிட்டே போற. ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீலா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இதுல என்னன்னா தவறு? நீங்க கூட அண்ணிய கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செய்த அவங்க திறமை பார்த்து அடிக்கடி சொல்லுவீங்க. ஐ டோன்ட் புல் மை லெக்ஸ் பாய். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. சேகர், ஒரு நர்ஸ் ஒரு டாக்டருக்கு வாழ்க்கப்பட்டான்னா அவருக்கு தன்னுடைய தொழிலே ஹாப்பியா இருக்கும். அத போல ஆனந்த வாழ்க்கை அனுபவிச்சு வந்தாண்டா நான். அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன், நான் ஒரு அன்லக்கி ஃபலோடா, நான் ஒரு அன்லக்கி ஃபலோ. நான் அனுபவிக்க முடியாத அந்த ஆனந்த வாழ்க்கையை நீயாவது அனுபவிக்கணும்னு நான் விரும்புறேன்.
நீலாவதி கல்யாணம் பண்ணிக்கிறதா அண்ணா? வந்து டு யூ லைக் ஹர்? ஆல்ரைட் ஆல்ரைட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். போ, இனிமே மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போ, ஹாப்பி அப் போடா. ஐயா, டாக்டர் ரவி வீடு தானுங்களே? ஆமாங்க. உட்கார். நீங்க யாருங்க? கொடைக்கானல் மொய்தீன் பித்தன் சொல்லுவாங்க. நம்ம டாக்டருடைய மனைவி சாந்தி நம்ம மக மாதிரி. ஓஹோ, இப்ப நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க. அந்த பொண்ணை நான் தான் சுவிட்சர்லாந்துக்கு அழைச்சிட்டு போய் உடம்பை குணப்படுத்தி அனுப்பிச்சு வச்சேன். அதனால சாந்தி மறுபடியும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறத கண்குளிர பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஐயா, நீங்க சொல்றது ஆச்சரியமா இல்ல இருக்கு. ஏன், சாந்தி உயிரோட இருக்கா? யா அல்ல, என்ன இப்படி கேக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்ப செல்லத்துறை அன்னைக்கு நர்ஸை பார்த்து சாந்தின்னு சொன்னது உண்மைதான் போல் இருக்கு. ஆனா பாவமே. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப சாந்தி இங்க இருக்காளா இல்லையா? சாந்தி இங்கதான் இருக்கிறா. ஆனா பாவம், அந்த பொண்ணு தன் புருஷங்கிட்ட தன்னை சாந்தின்னு சொல்லிக்க முடியாத நிலையில் இருக்கிறா. ஏன், அவனும் அதை புரிஞ்சுக்க முடியாம கண்ணை இழந்து தவியா தவிக்கிறான். டாக்டர் கண்ணு போட்டுதான். அப்போ சாந்தி சாந்தி என்ன நிலைமை? எல்லாம் விவரமா சொல்றேன், தனியா வாங்க. நில, இருண்ட வானத்திலிருந்து எங்க நிலவு வரப்போகுது? இடியோட சேர்ந்து பெருமழை தானே வரும்னு நினைச்சிருந்தேன். ஆனா சேகர் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய கண்ணை ஆபரேட் பண்ணிட்டான். ஆமாங்க, அதுக்காக நான் கூட அவருக்கு என் வாழ்நாள் முழுதும் கடமைப்பட்டிருக்கேன். நீ கடமைப்பட்டிருக்கியா? ஏ, நான் கவனிச்ச பேஷண்ட் குணப்படுத்தின டாக்டர் இல்லையா? வெரி குட், வெரி குட். அப்படின்னா என்னுடைய வேலையில பாதி முடிஞ்சது. என்னது? நீலா, நீ இங்க வந்த கொஞ்ச நாளுக்குள்ள உன்னுடைய உண்மையான சேவையினால எங்க குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டேன். இந்த ஜென்மத்திலயோ போன ஜென்மத்திலயோ நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தியா தான் இருந்திருக்கணும். அதனாலதான் உன்னை நிரந்தரமா எங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்றீங்க, புரியலையே. சொல்றேன் நீலா, என் லட்சியத்துல நான் வெற்றி அடைகிறதுக்கு எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்து சேகர் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான், அதுக்கு பிரதி பிரயோஜனமா நாம அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாம். நிச்சயம் செய்ய வேண்டியதா? அதுக்கு உன்னுடைய உதவிதான் எனக்கு தேவை. சொல்லுங்க, எது வேணாலும் செய்ய. நிச்சயமா செய்வியா? சத்தியமா. வெரி குட், ஐம் வெரி ஹாப்பி. ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அழிச்சிட்டேன். இனிமே நீ எங்க வீட்டுல ஒருத்தி தான். உன்னை போல ஒரு பண்புள்ள பெண்ணை அவனுக்கு பரிசா கொடுக்கறத விட வேற நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? என்ன சொல்றீங்க நீலா? உனக்கும் சேகரனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறதா முடியும். சேகரும் சம்மதிச்சுட்டா. உன்னுடைய சம்மதம் தான் தேவை. என்ன நீலா பேசாம இருக்க? கல்யாணம் ஒண்ணு சொன்னோடனே உனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குல்ல நீலா? நீ வெக்கப்பட்டு தலையை குறிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீ இந்த மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுதா உன்னை கேட்காம நானே சம்மதம் கொடுத்துட்டேன். நீ வேணா பாரு, இந்த கல்யாணத்தை நான் எவ்வளவு தடபடலா நடத்துறேன்னு. என் கண் கட்ட அவிழ்த்தோடனே நீயும் சேகரும் மாலையும் கழுத்து மாறிக்கிற காட்சியை தான் நான் முதல் முதல்ல பார்க்கணும். அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும். இந்த நாடகம்
உலகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா. இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா. அவர் இரவையும் பகலையும் ஒன்றாய் காண்பது எத்தனை நாளம்மா, அம்மா எத்தனை நாளம்மா. இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா. ஒரு பெண்ணு உயிரே வச்சிட்டு மாட்டா தெரியுமா? சரி சார், சாந்தியை கண்டு ஆக வேண்டிட்டு. அக்கா நீங்க நீங்க இங்க வந்தீங்க. ஒரு உத்தமி வாழ்வை கெடுத்து ஒரு தியாகிக்கு துரோகம் செஞ்சதுக்கு பரிகாரம் தேட வந்திருக்கேன். சாந்தி அக்கா, சாந்தியா? இல்ல, நான் சாந்தி இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை ஆதரிச்ச மரக்காயர் சொன்னதை நான் காதார கேட்டேன். இத்தனை நாளும் உங்களை ஒரு வேலைக்காரியா நடத்துனதுக்கு என்ன மன்னிச்சிருக்கு. வேண்டாம்மா வேண்டாம், என்னை பத்தி கவலைப்படாதீங்க அக்கா. நான் பேருக்கு தான் அவர் மனைவி, நீங்க தான் அவருக்கு உண்மையான மனைவி. உங்களால தான் அவருடைய வாழ்வு பூர்த்தியாகும். நீ நினைக்கிறது தவறம்மா. நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சு என்னையும் மறக்க முடியாம உனக்கும் துரோகம் செய்ய விரும்பாம இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி தவிப்பார். நளினி வேண்டாம்மா வேண்டாம், நான் செத்தது செத்ததாகவே இருக்கும். ஐயோ, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலையே. அதே நிலைமையிலே தான் நானும் இருக்கேன். இத்தனை நாள் உண்மையை மறைச்சு அவர்கிட்ட நான் ஆடிய நாடகத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிடும். யாரிடம் இருந்து எந்த வார்த்தை ஒரு பெண் கனவில் எதிர்பார்க்க மாட்டாளோ அந்த வார்த்தையை அவரே சொல்லி கேட்கும் அளவுக்கு நான் பெரிய பாவி ஆயிட்டேன். என்னக்காது? உலகத்தில் எந்த பெண்ணுக்குமே ஏற்படாத ஒரு பயங்கரமான சோதனை நம்ம சாந்திக்கு ஏற்பட்டு. பெரியப்பா, ஐயா, சேந்திரமா, எல்லாம் எனக்கு தெரியும். ரவியை நான் பார்த்துட்டு தான் வரேன். எல்லாத்துக்கும் ஆண்டவன் மேல பழிய போட்டி எங்கூட புறப்படும். ஒரு வழி ஏற்படும், அவன் ஆராய்ச்சியும் தொடர்ந்து நடக்கும், கல்யாணமும் நடக்கும். வணக்கம். ஓ, வாங்க டாக்டர், வாங்க வாங்க. நீங்க போய் சொல்றீங்க. நான் ஏன் போய் சொல்றேன்? போய் சொல்றேனா?
அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்திருக்கிறான் அவன் நல்லா இருக்கிறா சொத்த அனுபவிப்போம் அப்படி உன் பொண்டாக்கி அவன் கட்ட சொல்லியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தர்ம சங்கரமா போச்சு ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய முடிவு செய்யும் இப்படி பெண்கள் தன் புருஷனுக்காக விட்டுக் கொடுக்கிறான்னு தான் பெண்மைக்கே அநீதி ஏற்படுது முதல் மனைவிக்குத்தான் சகல உரிமை உண்டுங்கிறத நான் எடுத்து சொல்றேன் ஆமாப்பா இவ்வளவு உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நளினி எங்க பொண்ணுங்கிறதுக்காக நாங்க நியாயத்துக்கு விரோதமா நடக்க பிரியப்பட மாட்டோம் நீ சதா சாந்தி சாந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சாந்தி உனக்கு திரும்ப கிடைச்சிட்டதுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன் இவ்வளவு பெரிய தியாகிக்கு நாம விதிவசத்தினால துரோகம் பண்ணிட்டோமேன்னு அழிவி எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா இந்த நேரத்துல நீலாவா இருந்தது அன்னிதான்னு தெரியாம நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொன்ன உடனே அவங்க பதறி துடிச்சாங்க என்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொன்னாங்க பெரியாவும் நளினியும் செய்த ஏற்பாடு எனக்கு தெரிஞ்சதுனால ஒரு குழப்பமும் வராதுன்னு நான் அவங்களை சமாதானப்படுத்தினேன் ஆமா டாக்டர் நான் கூட வியாபார விஷயமா சிலோனுக்கு போயிருந்தேன் அங்க தற்செயலா சாந்தியினுடைய தங்க நீலாவையும் அவங்க அத்தையும் மீட் பண்ணேன் அவங்க என் கூடவே வந்து சாந்தியை பார்க்கணும்னு சொன்னாங்க சரி வாங்கன்னு அழைச்சிட்டு வந்தேன் அவங்க இந்த சமயத்துல இங்க வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் உன் கண்கிட்ட அவுக்கிறதுக்கு முன்னால சொன்னா அதிர்ச்சி ஏற்படுத்தி ஏதாவது உனக்கு நிரந்தரமோன்னு பயந்துதான் உண்மையே மறைச்சு அதனாலதான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல சரிங்க நீங்கள் ஐயாவும் எதை செய்தாலும் என் நன்மைக்காக தான் செய்வீங்க என் சாந்தி எனக்கு கிடைச்சிட்டான் நளினி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் நான் ரெட் கிராஸ்ல சேர்ந்து ஜெனீவாக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க என்ன டிவோர்ஸ் பண்றதுக்காக வேண்டிய ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டேன் நளினி வேண்டாமா வேண்டாம் என்ன தடுக்காதீங்க ஒரு மகத்தான நீதியை மனமாற உணர்ந்துதான் இந்த முடிவுக்கு வந்து புருஷனுடைய அன்பு பெறுவதோட மட்டும் ஒரு மனைவியினுடைய கடமை பூரணமாக அவர் நாட்டுக்கும் உலகத்துக்கும் செய்ய வேண்டிய கடமையிலும் உறுதுணையாக இருக்கிறோம் நான் அதை புரிஞ்சிக்காம அவர் அன்புக்காக போராடி அவர் லட்சியத்தையே பாழாக்கிட்டு அம்மா என் முடிவை மாத்த யாராலையும் முடியாது அவரை குருடாக்குனதுக்கு பரிகாரமா கண்ணில்லாதவங்களுக்கு சேவை செய்ய என் வாழ்வையே அர்ப்பணிக்க போறேன் நீயுமா என்ன தனியா விட்டுட்டு போற அப்படி சொல்லாதேம்மா அப்படி சொல்லாதே கோமதி அழாத நாம மூணு குழந்தைகளை வளர்த்தோம் மூணு பேரும் மக்களுக்கு சேவை செய்யும் லட்சியவாதிகளாக மாறி நமக்கும்
நம்முடைய நாட்டுக்கும் நிச்சயம் பெருமை தேடி தருவாங்க. நளினி, உன்னை நான் மனமாற வாழ்த்துறேம்மா. அப்பா, நானும் தான் கொஞ்சம் வாழ்த்துறேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? முடிவு ரொம்ப நல்ல முடிவுமா. வாழ்ந்தா ராவணனா வாழணும், இல்லைன்னா ராமனா வாழணும், நடுத்தரமா வாழ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கணக்கு போட்டா நம்ம கணக்கு புறா தப்பா போயிடுச்சு. உலகத்துல அப்பன் தான் மவனை திருத்துவான்னு பேரு. இப்ப என் மவன் கிட்ட இருந்தாதான் நான் திருந்துவன் போல் இருக்கு டாக்டர். நீதான் சேர்த்து வச்சிருக்கணும் அவங்கிட்ட. என்ன வெளியே விட்டீங்கன்னா அப்புறம் லேக்கியம் கீக்கியம்னு ஆரம்பிச்சு வைத்தியத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். அவங்ககிட்டயே கம்பவுண்டரா இருந்துகிட்டு அப்படியே மண்டைய போட்டுறேன். சரிப்பா, எப்படி டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட்? ரவி, வாழ்க்கையில யாரும் படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்டீங்க. இனிமே துன்பம்ங்கிறது உங்க லைஃப்லயே கிடையாது. நீங்க விட்டு வச்சிருக்கிற ஆராய்ச்சி நீங்களும் சாந்தியும் தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்யுங்க. டாக்டர், உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலே நான் சீக்கிரம் வெற்றி அடை. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. மாங்கல்யம் சந்துதானேனா கண்டதை தின்னுட்டு உடம்ப கெடுத்துக்காம பாலும் பழமும் சாப்பிட்டு சௌகரியமா இருங்க. Thank you.